శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్యకేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది వాగ్వృత్తి పర్యంతాయ రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. పిత్రే బ్రహ్మోపదేష్ట్రే మే గురవే దైవతాయ చ ప్రాప్యాయ ప్రాపకాయాస్తు వెంకటేశాయ మంగళం. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మారుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్మని సింహస్య కవితావనచారిణ శృణ్వన్ రామకథానాదం వ్యోనయాతి వరాంగతిం యః పిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం మునిం వందే ప్రాచేత సమకల్మషం కోట్పదీకృతమారాశిం వశకీకృతరాక్షసం రామాయణ మహామహారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకా భయంకరం మనోజవం మహారుతుల్య వేగం జితేంద్రియం బుద్ధిమతం వరిష్టం వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి. ఉల్లంఘ్య సింధో సలిలం సలీలం యశోకవన్నిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనయోజదాహలంకాం నమామి తం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతరమూలవాసినం భావయామి పవమానందనం. యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం హరుచిన్నముత రాక్షసాంతకం. వేద వేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేతసాదాసీ సాక్షాద్రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చవధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకూలాన్వయరత్నదీపం మహాజానుబాహుమరవిందజలాయుదాక్షం రాహమం నిశాచర వినాశకరం నమామి వైదేహీ సైతం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభి పరివృతం రామం భజే శ్యామళం. శ్రీ సీతా లక్ష్మణ భరత శత్రుఘ్నానుమత్సమేత శ్రీ రఘునందన పర బ్రహ్మణే నమః. రామపిరాన్ సీతా పిరాటి లక్ష్మణர் மூணு பேருமா சேர்ந்து பிராமணர்களுக்கெல்லாம் தன்னிடங்கள்ல தன்னிடத்துல என்னென்ன உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கோ அத்தனை வஸ்துக்களையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நடந்து கிளம்பி போற தசரத சக்கரவர்த்திய பார்த்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுக்காக போற. இறங்குறா இந்த ராமருடைய மாளிகையிலேருந்து இறங்கி போற அந்த பட்டணத்துல இன்னும் இதே சமயத்துல பட்டாபிஷேகம் நடக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம். வாசல்லாம் பிரமாதமான கோலம்லாம் போட்டிருக்கு, அலங்காரம் பண்ணிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசத்துல பட்டாபிஷேகம் நடக்காமல் இவாள்லாம் இவ ராமரும் சீதையும் தேர்ல போக வேண்டியவா, பட்டாபிஷேகம் முடிஞ்சு இச்சாமோகி மகாபோகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம்னு சொல்லி பட்டத்து யானை மேல அமர்ந்து ரெண்டு பக்கத்திலையும் அவ சாமரம் வீச வெண்குற்ற குடையின் கீழே பட்டாபிஷேகம் ஆய் ராமர் அந்த ஊர் வலம் வரும், ராஜவீதியில வரவேண்டிய ஒரு சன்னிவேசம். ஆனா இப்ப நடந்து போறாளாம் இவ மூணு பேரும். அப்போ அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காளாம், எல்லாரும் பாக்குறா. இந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் அப்படியே வந்து சூழ்ந்துட்டான்.
என்ன அவ மாத்திரமில்ல, இந்த ஒரு நாள் சமாச்சாரத்துக்குள்ள யார் யாரால யாருடைய பந்துக்கள் எல்லாம் எவ்வளவு பேரை கூப்பிட முடியுமோ அவ்வளவு பேரும் வந்துட்டான். ஜனங்கள்லாம் பாக்குறதுன்றது இருக்க ரெண்டு விஷயத்த பாப்பா. ஒன்னும் ரொம்ப உற்சாகமான விஷயமா இருந்து பட்டாபிஷேகம் 12 வந்தாலும் பார்ப்பா, இல்ல இப்ப ஒரு துக்கமான ஒரு சன்னிவேசம், இவ ரெண்டு பேரும் எல்லாம் முடிஞ்சு திரும்பி போறா, இவ மூணு பேரும் காட்டுக்கு போறதையும் பாக்குறாளாம். இது பாக்குறதுக்கு கீழே இருக்கவாள்லாம் கீழே இருந்து பாத்துட்டு இருக்கா, மேல இருக்கவாள்லாம் மேலே இருந்து பாத்துட்டு இருக்கா. தத்பிராசாத ஹர்மியாணி விமான சிகராணி அதிருஷ்ய ஜன ஸ்ரீமானி உதாசீனோ வியலோகயத்தீசாத ஹர்மியாணி விமான சிகராணி. பிராசாதம்னாக்கா அரசர்கள் வாழ்கின்ற இடம் மாளிகைக்கு பிராசாதம்னு பேரு. ஹர்மியம்ங்கிறது பணக்காரர்கள் வாழும் கட்டடமாக இருந்திருக்க அந்த மாளிகைக்கு ஹர்மியம்ன்ற பேரு. விமானம்ன்றது தேவாலயம் மாதிரி மேல இருக்கிற கோபுரம் மாதிரி இருக்கிறது விமானம். இது மேல ஏறி ஏறிந்து பாக்குறாளாம். என்ன கீழே மொத்த பேரும் வெளில வந்துட்டா, ஒருத்தர் கூட உள்ள இல்ல, இடம் போறல, திருவிய அடைச்சிட்டு நிக்கிற, நன்னா பாக்கணும், ராமன் போறத பாக்கணும்னு ஆசைப்படுறா. இது பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போக வேண்டிய ராமனை இப்படியா பாக்குறதுன்னு நான் நினைச்சுட்டே பாக்குறேன். உதாசீனா உற்சாகம் இல்லாமல் துக்கத்தோட பாக்குறாளாம் மொத்த பேரும். உதாசீனோ விலோகயதி பதம் ராமன் திருஷ்டுவா ததா ஜனா ஊச்சு பகுவிதா வாச்சா சோகோபகத சேதசா. தேர்ல போக வேண்டியவர் தேர்ல போல, யானை மேல போக வேண்டியவர் யானை மேல போல, குதிரை மேல போல, ஒண்ணும் இல்ல நடந்து போறாராம். அவர் போனேருனாக்கா வெள்ளி கொடை தங்க கொடைன்னு சொல்லி பெரிய கொடை வெண்கொற்ற கொடைன்னு அத்தனை கொடையோட வர வேண்டியவர் ஒண்ணும் இல்லாத அப்படியே தலைக்கு ஆவரணம் இல்லாத அப்படியே போறாராம். அத பார்த்த உடனே ஜனங்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர் ஒன்னு ஒன்னு சொல்லிக்கிறாளாம். கடைசி ரிசார்ட் இப்ப ராமர் மூணு பேரும் போய் தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லிட்டு காட்டுக்கு போறதுக்காக போற. நான் நினைக்கிறேன் கைகை சொன்னா கூட பிரதிஜை பண்ணிருந்தா கூட வரன் கொடுக்கறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணிருந்தா கூட இப்படி ராமர் போறத தசரத சக்கரவர்த்தி ஒத்துக்க மாட்டே, கடைசி சமயத்துல நிறுத்திடுவேன்னு நான் நினைக்கிறேன்னு கும்பல் கும்பலா சொல்லிக்கிறான். யான சக்கியா புரா திருஷ்டம் பூதைஹி ஆகாசகைரபி தாமத்ய சீதாம் பசியந்தி ராஜமார்க்ககதா ஜனாஹ. சீதா பிராட்டி, சீதா பிராட்டிய பட்டணத்து ஜனங்கள்லாம் எப்ப பார்த்தா தெரியுமா இதுக்கு முன்ன கேட்டோம்னா, கல்யாணம் பண்ணிட்டு தசரத சக்கரவர்த்தி நாலு பிள்ளைகளையும் நாலு மாட்டு பெண்களையும் தேர்ல அழைச்சிட்டு வரச்சேதான் பார்த்து. அதுக்கப்புறமா சீதா பிராட்டிய பாக்கணும்னாக்கா அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. அரண்மனையை விட்டு அவ வெளியில வரமாட்டா, அந்தப்புறத்தை விட்டு வெளியில வரமாட்டா ராஜ மகிஷி. யான சக்கியா புறா திரஷ்டும் பூதைஹி ஆகாசகைரபி, பூதங்களால கூட பார்க்க முடியாது, ஆகாசத்துல இருக்கிற தேவதைகள் கந்தர்வாள் அவளெல்லாம் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சீதா பிராட்டி தாமத்ய சீதாம் பசியந்தி ராஜமார்க்ககதா ஜனாக, அந்த சீதையே இந்த ஜனங்கள் எல்லாம் பாக்குறா. எல்லாரும் சத்த கைச்சி பட்டாபிஷேக ஆகி சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது ராமரையும் சீதையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவா, இப்படி நடந்து போயிட்டு இருக்கா, தெருவுல நடந்து போயிட்டு இருக்கிற சீதா பிராட்டிய அத்தனை பேரும் பார்த்தாளாம். இது பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காளாம், அத்யநூனம் தசரதா சத்வமாவிஷ்ய பாஷதே நஹி ராஜா பிரியம் புத்திரம் விவாசயிதும் இச்சதி நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் ஸ்யாத் விப்ரவாசனம் கிம் புனர்யஸ்ய லோகோயம் ஜிதோ வ்ருத்தே ந கேவலம். நான் நினைக்கிறேன் கைகேயிக்கு வரம் கொடுக்கிறேன்னு வெறுமையான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். கடைசி சமயத்துல ராமர் போகச்சே, ராமா நீ போகாத, கைகேயி கடக்கறா, நீ இருந்துருன்னு சொல்ல போறேன் தசரத சக்கரவர்த்தி.
नहि राजा प्रियं पुत्रं विवासयितुम् इच्छति. அவருக்கு ரொம்ப செல்லப்பிள்ளை, இந்த நாலு பேருக்குள்ள இவர் தான் ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்ட பையனை போய் அவர் விட்டுடுவேறான்னா விடமாட்டார். ஒரு பையனா இருந்து அவன் ஒரு ஒரு குணமும் இல்லாத துன்முகனா இருந்தான்னா கூட அவனையே பிரியறதுக்கு யாரும் விரும்ப மாட்டான். கிம்புனர் எஸ்ய லோகோயும் ஜிதோ விரத்தேன கேவலம், உலகம் முழுகையும் முழுவதையும் ராமர் ஜெயிச்சார். எப்படின்னா தன்னுடைய அனுஷ்டானத்தினால, ஆச்சாரத்தினால, சாரித்திரத்தினால, நடத்தையினால. அப்பேற்பட்ட ராமனை போய் நீ காட்டுக்கு போ, நான் இங்க உட்காந்துருக்கேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லுவேறான்னா கட்டாயம் சொல்ல மாட்டார். ஆந்து சம்சம் அனுக்ரோசா ஸ்ருதம் சீலம் தமம் சமஹா ராகவம் சோபயத்யேதே ஷட்குணா புருஷ ரிஷபம். ராமனிடத்துல ஆறு குணங்கள் உள்ளன. அந்த ஆறு குணங்களும் ராமனிடத்துல இருக்குன்னாக்க அப்படி சொல்றதை காட்டிலும் உலகத்தாராலே மிக உயர்ந்த குணங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆறு குணங்களும் ராமனை அடைந்து நிரம்பெறுகின்றன. ஆந்திரு சம்சம் அனுக்ரோசா ஸ்ருதம் சீலம் தமஹா சமஹம். புலனடக்கம், மனசு அடக்கம், சீலம், தன்னுடைய சௌசல்யம், எளிமை, அது அதாச்சுனாக்க சொல்றது நல்ல வாசிப்பு, அதே மாதிரி கருணை உள்ளம் படைத்ததாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாமே அடைந்து எல்லாம் நிரம்பெறுகின்றன. தஸ்மாத் தஸ்யோபகாதேன பிரஜா பரமபீடிதாஹ அவதகானி வதத்வானி கிரீஷ்மே சலிலக்ஷசம் க்ஷயாதி. வெயில் காலத்துல குளம் குட்டைகள்லாம் தண்ணி வெட்டி போயிடுத்துனாக்க அந்த ஜல ஜந்துக்கள்லாம் எப்படி தப்பிக்குமோ அப்படித்தான் பேரும். என்ன பண்ணது தெரியலையே அப்படின்னா எல்லாரும் போயிட்டார். இவ பார்த்து ராமனை பார்த்து கடைசி ரிசார்ட் எதனா இருக்குமா என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சுட்டே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கலாம். திருணமாம் சஃபலாதானாம் தேசம் வியால மிருகத்விஜம் பிரபத்யதாம் ஹி கைகேயி சபுத்ரா சஹபந்தவீ. நாம ஒண்ணு பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? இப்படி ராமர் கணக்கு போயிட்டு தசரத சக்கரவர்த்தி கடைசி சமயத்துல கூட இவர் இருக்குதான் இருக்கும், ஏதாவது தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்காமல் இருந்துட்டேர்னாக்க காட்டுக்கு போறத அவர் ஒத்துட்டேர்னா நாமளும் ராமருடைய பட்டு போயிடுவோம். ராமருடைய பற்று போயிட்டோம்னா இங்க யாருமே இருக்க மாட்டார். இது காடாய் போடும். இந்த காடு காட்டுல அவளும் கைகேயியும் பரதனும் இருந்துகிட்டோம், நாம பற்று போயிடலான்னு அங்க இருக்கிறவா மொத்த பேரும் சொல்லுது. ராகவேண வனே சர்வம் சகவத்ஷம நிர்வ்ருதா. ராமர் எங்க இருக்காரோ அங்க நமக்கு அயோத்தியா போயிடும். அப்போ ராமரோடதையே நம்ம போய் இருந்துட்டோம்னா அவர் நம்மள பார்த்துப்பே, நமக்கு ஒன்னும் குறவே இருக்காது. இத்தேவம் விவித வாசா நானா ஜனசமீரிதாக சுஸ்ராபராமஹா சோத்ராஹாச்ச நவிச்சக்ரே சமானசம். இப்படி போல ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் ரகசியமா சொல்லல, ராமர் காதுல விழற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காராம். அது மொத்தத்தையும் ராமர் கேட்டா கூட தன்னுடைய மனசுல எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் தன்னுடைய முடிவு பிரகாரம் அப்படியே போயிட்டு இருக்கிறார். அங்கேருந்து போயிட்டே கைகேயி பவனத்துல தானே தசரத சக்கரவர்த்தி இருந்துட்டு இருக்கார். அந்த கைகேயி பவனத்துக்கு வாசல்ல வந்துட்டு அங்க வந்த உடனே அங்க இருக்கிற ஒரு வாசக்காப்பாரை பார்த்து சொல்ற, என்ன ஃபார்மாலிட்டின்றத பார்க்கணும். அப்பாவாவே இருந்தா கூட, சொந்த அப்பாவாவே இருந்தா கூட சொல்லிட்டுதான் உள்ள போகணும், சொல்லாத உள்ள போகக்கூடாது. அததான் இங்க சொல்ற. தத்த கமலபத்ராட்சா ஷியாமோ நிருதரோ மகானு உவாச்சர மகாத்தம் சூதம் பிதுராமிதி. என்ன எங்க போனாலும் ராமனை வெறுமையே சொல்ல மாட்டேன், ராமனுக்கு விசேஷணம் இல்லாத வால்மீகி சொல்லவே மாட்டேன். பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல எங்கேயான பெருமாளை பத்தி பரபிரம்மத்தை பத்தி சொல்றதா இருந்ததுன்னாக்க, பெருமாளை சர்வேஸ்வரனை பத்தி சொன்னதுனாக்க எத்தனை விசேஷங்கள் உண்டோ, அவருக்கு அடைமொழிகள் உண்டோ, சர்வஜா சத்தியசங்கல்பான் ஆசிரித வாத்சல்யதி பரமகாருணிகான்னு சொல்லி
எல்லாத்தையும் வரிசையா ஏற்கனவேதான் சொல்லியாச்சு, அப்பப்போ என்னத்துக்கு சொல்லணும்னாக்கா அது அவருக்கு போறாது. அவர் நினைச்சுட்டேன்னா மொத்தம் வந்து விழுந்துடும். அது வால்மீகியனுடைய சாய. ராமஹா இங்க எங்க போக போறேன் சத்தனாய் சொல்லிட்டு போக போறேன், ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல போறேன். அந்த ராமருக்கு போய் சொல்ற, கமலபத்ராட்சா சியாமஹா நிருதரஹா மகான். அவரிடத்துல கமலபத்ராட்சா தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கார். அவருடைய திருக்கண்களை பார்த்தோம்னாக்கா எந்த வித்தியாசமும் தெரியல. நம்ம மனசுல ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் கண்ணுல தெரியும், துக்கம் வந்தாலும் தெரியும். இவர் அப்படி இல்ல, அன்றிலிருந்து தாமரைப்பூ மாதிரி திருக்கண்களை உடையவராக இருந்திருக்கிறார். அவர் பெரிய மகான். இப்படி எல்லாத்தையும் ஒரே சமமா பாவிச்சு எடுத்துக்கிறதுன்றது இருக்க எல்லாராலையும் முடியாது. மகான் அவருக்கு துளி கூட ஒரு வியசனமே கஷ்டமே இல்லாத வரையறாம். அப்பேற்பட்ட ராமர் போய் அங்க இருக்கிற சூத்தரை பார்த்து, வாசல்ல இருக்கிற வாயல் காப்பான பார்த்து சொல்றாராம், நான் வந்திருக்கேன்னு கொஞ்சம் போய் சொல்லுப்பா அப்படின்னா. அப்படி ஏற இறங்க அவ பாக்குறான், நாம இனிமே ராமனை பார்க்க முடியுமா தெரியலையே, ராமனை பார்க்கட்டும் பாக்குற சார். அவரும் உள்ள போய் சொல்றார், ராசராம பிரேஷிதிரம் சந்தாபகலுஷேந்திரிய பிரவிச நிருபதிம் சூதா நிஸ்வசந்தம் ததர்சகம் உபரக்தமிவ ஆதித்யம் பஸ்மச்சன்னமிவ நலம் தடாகமிவ நிஸ்தோயம் அபஸ்ய ஜகதீபதி. அங்கிருந்து உள்ள போற, உள்ள இந்த வாயில் காப்பான் உள்ள போனா அங்க தசரத சக்கரவர்த்தி உட்கானுட்டு இருக்கிறான். அவர் அப்படியே ஒரே விசாரம், ஐயோ நாம என்ன பண்ண, இப்படி ஒரு நிலையா நமக்கு, இன்னும் ஒரே வியாக்குலத்தோட இருந்துருக்கான். அவர் பஸ் பஸ்ன்னு ஒரே மூச்சு விட்டுன்னு இருக்கிறான். விசாரத்தினால என்ன பண்றதுன்னு தெரியாது. இல்ல அவரை பார்த்தா கிரகணம் பிடிச்ச சூரியன் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படியே மேல வந்து சாம்பலால மூடப்பட்ட நெருப்பு மாதிரி அவர் இருந்துட்டு இருக்கிறான். எங்க குளங்கள்லாம் பார்த்தோம்னா தண்ணியே இல்லாத வெத்தி போன குளம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறான். அவரை பார்த்துட்டு இவர் சொல்றாராம், இந்த தூதுவன் போய் சொன்னான, ராமமேவானுசோசந்தம் சூத பிராஞ்சலி ஆசதத்து. அப்போ ராஜா சொன்னார், எல்லாருக்கும் சொல்லச்சே, ராஜாவுக்கு சொல்லச்சே, ஒரு சல்யூட்டேஷன் எல்லாம் சொல்லி பண்ணிட்டு, சர்வான் சுஹ்ருதா பிரச்ச துவாமிதானின் திதிருக்ஷதே. ஏ ராமஹா சத்திய பராக்கிரமஹா, யார் சொன்னாலும் வெறும ராமர சொல்ல மாட்டார். அவர் சத்தியத்துல நின்றுருக்கிற ராமர் உண்மை பார்த்து சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கு. எல்லாருடையும் சொல்லி ஆயிடுச்சு, உண்மை பார்த்து சொல்லிட்டோம். இப்ப ராமர் காட்டுக்கு போக போறே, அவரை நேர் அவசியம் பார்க்கணும். ஆகாஷேவ நிஷ்பங்கா நரேந்திர பிரத்யுவாச்சதம் சுமந்திரானயமே தாராணி ஏகே கேச்சி திஹமாமகாஹ சசத்தியவாதி தர்மாத்மா காம்பீரியாத் சாகரோபமஹா. தசரத சக்கரவர்த்திய சொல்றாரு இப்பதான் வால்மீகி. சக சத்தியவாதி, அந்த கைகேயி சொன்னதுக்கு தான் கொடுத்த வரணை அப்படியே கொடுக்கறேன்னு சொன்னதுனால அவர் சத்தியவாதி ஆயிட்டாராம். காம்பீரியாத் சாகரோபமஹா, அவரும் கம்பீரத்துல சாகர மாதிரி, சமுத்திரம் மாதிரி கம்பீரமானவராக இருந்திருக்கிறவர் தசரத சக்கரவர்த்தி. இப்ப ராமர் வந்திருக்காருன்னு வாயில் காப்பான்னு சொன்ன உடனே சூத்தரை கூட்டு சொல்றான், சுமந்திரரை கூட்டு சொல்றான், என்னுடைய மனைவிகள் எத்தனை பேர் இருக்காளோ, எந்தெந்த அந்தப்புறத்துல இருக்காளோ அத்தனை பேரையும் வர சொல்லு. அர்த்த சப்த சதாதிகம்னு சொல்ற 350 பேருக்கு மேல இருக்காள் அவருக்கு கணக்கு வச்சுருக்காரு. அவருக்கு தெரியும் தசரத சக்கரவர்த்திக்கு அந்த 350 பேர் அர்த்த சப்த சதாஸ்தாஸ்து பிரபதாஸ்தாம்ரலோச்சனாக. அந்த 350 பேரும் தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுறேன்னு உடனே மொத்த பேரும் இந்த கைகேயினுடைய கிரகத்துக்கு, இந்த அரண்மனைக்கு ஓடி வந்துட்டாளாம். அவ கண்ணெல்லாம் ஒரே செவந்து இருக்கான், ராத்திரா அழுது 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 ஒரே செவந்து இருக்கான். ஐயோ ராமர் காட்டுக்கு போயிடுறாரு, ராமர் காட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவளும் வந்த ராமரும் உள்ள போனேரா, ராமர் உள்ள வர, உள்ள வந்த உடனே ராமர்
லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் வர்றதும் அப்படியே பார்க்கறேன். அப்படி பார்த்த உடனே மூணு பேரை பார்த்த உடனே துக்கம் தொண்டையை அடைக்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, வாயில வார்த்தை வரல, அப்படியே மூச்சு அடைஞ்சு கீழே விழுந்துட்டேறான். ராமேதி சகசா பூஷண துவனி மூர்ச்சிதா ஸ்திரீ சகஸ்ர நிநாதஸ்ச சம்ஜ்ஞே சம்ஜஜ்ஞே ராஜவேஷ்மணி. தசரத சக்கரவர்த்தி சுமந்திரர் என்ற சொல்லச்சு தன்னுடைய மனைவிமார்களை அழைச்சிண்டுவான்னு சொன்னா, இவ 350 பேர் வந்தார். அந்த 350 பேரோட ஒவ்வொருத்தரோடையும் கூட 4 பேர் 5 பேர்னு சொல்லிட்டு எத்தனை தோழிமார்கள் இருந்துருக்காளோ அத்தனை பேரும் வந்துட்டா, அந்த இடமே ஆயிரக்கணக்கில் பெண்களோட இருந்துருக்கா, அவெல்லாம் ஆபரணம் எல்லாம் போடுன்னு இருக்கா. இப்படி ராமரை பார்த்த உடனே தசரத சக்கரவர்த்தி வார்த்தை பேச முடியாத அப்படியே தடான்னு மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டேர். அந்த விழுந்ததை பார்த்த உடனே ஒவ்வொன்னு மொத்த பேரும் அழகரா அந்த அழறதோட மாத்திரமில்ல, இந்த மாதிரி அவ குனிஞ்சு நிமிர்ந்து அழைச்சி அவளுடைய ஆபரணங்களுடைய சப்தங்கள்லாம் அப்படியே இதுவாச்சான். அப்போ தம்பரிஷ்வஜ பாகுபியாம் தவுபௌ ராம லக்ஷ்மணோ பர்யங்கே சீதாயா சீதையா சார்த்தம் ருதந்தா சமவேஷயன்னு அப்படி முள்ள எழுப்புற ராமரும் லக்ஷ்மணருமா அவர் அப்படியே ரெண்டு கையாலையும் பிடிச்சுட்டு, அங்க ஒரு ரத்ன பர்யங்கம் இருக்கு, அந்த ரத்ன பர்யங்கத்துல உக்காத்தி வைக்கிறாளாம். இவ ரெண்டு பேரும் உக்காத்தி வைக்கச்சே கூட சீதையும் சேர்ந்துக்கிறாளாம் இவளோட. அப்போ ஒரு ஆஸ்வாசப்படுத்திட்டு அவரை பார்த்து ராமர் கை கூப்பிட்டு சொல்றான், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன், நீர் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக நான் இருந்துட்டு இருக்கேன், நான் காட்டுக்கு போயிட்டு வரேன். உன்ன தானடா காட்டுக்கு போ சொன்னா, இவா ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. லக்ஷ்மணன் சானு ஜானிஹி சீதா சான்வேதி மாம்பனம், லக்ஷ்மணரும் என்னோரும் என்னோட வர்றாரு, சீதை என் தொடர்ந்து என்ன பின்தொடர்ந்து சுக துக்கத்துல பங்கு கொள்வதற்காக சீதை வரந்துருக்கான். நான் எத்தனையோ வாட்டி எவ்வளவு சமாச்சாரம் எவ்வளவு காரணங்களை சொல்லி நான் சொல்லிட்டேன், காரணைஹி பகுபிஹி தத்தைஹி வாரியமானோ நச்சேச்சதா, இவா ரெண்டு பேருண்டையும் சீதா நான் உண்மையான காரணங்களை தான் நான் சொன்னேன். நானு சீதா பிராட்டி வரவானா சீதா வானான்றதுக்கு சொன்னான், அங்க காட்டுல ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கும் உனக்கு இதுவா இருக்கும்னா, ராமா நீ இருக்கச்சே எனக்கு என்ன அங்க குறை அப்படின்னு சொல்லிட்டா. அப்பா அது ரொம்ப அப்ப சொல்ற, நீ இருக்கிற இடம் எதுவோ எத்தனை ராமகான் ராமன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் ஸ்வர்க்கஹா, அதுதான் நீ இல்லாத போயிட்டேனாக்கா சொர்க்கமே இருந்தா கூட அது நரக்கம்தான், அயோத்தியா இருந்தாலும் நான் இருக்க முடியாது, உன்னோட தான் வரணும், அதுக்காக தான் எங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு என்று சொல்லிட்டா சீதா. நான் சொன்னா கேட்கல. அப்ப லக்ஷ்மணன் சொன்ன நீ தசரத சக்கரவர்த்தியை பாத்துக்கோ, கௌசல்யை பாத்துக்கோ, சுமித்ரிய பாத்துக்கோ, கைகேயிய பாத்துக்கோப்பா, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னும் விசாரமே படவானா, தசரத சக்கரவர்த்திய கௌசல்ய பாத்துப்பா, இவா ரெண்டு பேரையும் பரதன் பாத்துப்பா, பரதன் உம்முடைய தேஜஸ்னால பார்த்துப்பார், நான் உமக்கு வந்து கைங்கரியம் பண்றேன்னு லக்ஷ்மணன் சொல்லிட்டான். என்ன எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கல, நான் என்ன பண்ண முடியாது, நான் என்ன பண்றது, ஆகையால நான் போயிட்டு வரேன், இவாளையும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன், இவாளும் என்னோட கூட வரான்னு சொல்லி சொல்றான். அப்ப தசரத சக்கரவர்த்தி சொல்றான், அகம் ராகவ கைகேய்யா வரதானேன மோஹிதா அயோத்தியாயாம் துமே வாத்யா பவராஜா நிகிருஹ்யமாம். இப்ப நான் வரம் கொடுத்துட்டேன், வரம் கொடுத்துட்டாக்கா கொடுத்ததுக்கு நான் இவ ரெண்டு இதையும் கேட்டா, ஆகையால ராமர் காட்டுக்கு போனோம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தானே, இந்த வரன் அவளுக்கு ஆக அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டேன். இப்ப உனக்குன்னு ஒரு சிலது இருக்கு, என்ன சாக் பண்ணிடு, என்ன சாக் பண்ணிட்டு நீ பட்டாபிஷேகத்துக்கு வந்து நீயா ஏத்துன்ற, நீயா உட்காந்து நீ ராஜாவா இருந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். நீ ராஜாவா இங்க இருந்துரு, ஜனங்கள் மொத்தம் விரும்புவா, நான் காட்டுக்கு போயிடுறேன், அகம் துவரண்யே வத்ஸ்யாமி நமே காரியம் த்வயான்ருதம், நீ இல்லாத என்னால இருக்க முடியாது, நான் காட்டுக்கு போயிடுறேன், நீ ராஜாவா இருந்துரு என்ன சொல்றான். ஸ்ரேயசம் விருத்தயே தாத புனராகமனாயச்ச கச்சஸ்வாரிஷ்டம வ்யக்ரஹ பந்தா நமகதோ பயம்
నహి సత్యాత్మనస్తాత ధర్మాభిమనసస్తవ వినివర్తయితుం బుద్ధి శక్యతే రఘునందన. అప్ప నిర్విచారపడాదయం, நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், ஒரு இது 14 வருஷமும் பார்த்துட்டே இருக்கச்சே போயிடும். நேர் இருந்துட்டே இருந்தேன்னாக்கா நான் 14 வருஷத்துல போயிட்டு மறுபடியும் உமக்கு வந்து சுசுரூஷை பண்ணி நான் எல்லாம் பண்ணுவேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ சரி நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்கச்சே, அத்தியத்விதானையும் பிரஜனையும் புத்திர மாங்கச்ச சர்வதா. இப்போ ஒரே ஒரு காரியம் பண்ண, இன்னைக்கு ஒரு நாள் என்னோட இருந்துட, நான் உன்னோட இருந்துடுறேன், நாளைக்கு போயேன் அப்படின்னு கெஞ்சரேறான். அத்யத்விதானையும் ரஜனையும் புத்திரமாகச்ச சர்வதா ஏகாக தர்சனே நாபி சாது தாவச்சராமியம். ஒரு நாள் முழுக்க முழுக்க உன்னோடையே நான் இருந்துட்டேன்னா இத்த நினைச்சுட்டே 14 வருஷமும் நான் இருந்துருவேன், தாமா ஒரு நாள் என்னோடய. அப்போ துஷ்கரங் கிரியதே புத்ர சர்வதா ராகவத்வயா மத்ப்ரியார்த்தம் ப்ரியாஸ்தியக்தா யத்யாஹாசி விஜனம் வனம். ஒரு பெரிய காரியம் பண்ற, நீ என்ன பண்ற, மத்ப்ரியார்த்தம் நீ காட்டுக்கு போறது எதுக்காகனா உனக்காக இல்லை எனக்காக தான். ஏன்னா தசரத சக்கரவர்த்தி பொய் சொன்னவர்னு ஆயிடுச்சுன்னா தசரத சக்கரவர்த்திக்கு சொர்க்கத்துல இடம் இருந்துருக்கு, அந்த சொர்க்கத்துல பொய் சொன்ன வாளுக்கு எல்லாம் இடம் கிடையாது. சத்திய பிரதிஜாலா யார் இருக்காளோ அவளுக்கு தான் இடம் இருந்துட்டு இருக்கு. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு சொர்க்கலோகத்துல இருக்கிற போட்டு வச்ச இடம் நிலைக்கணும்ன்றதுக்காக நீ போற, எனக்காக தான் போற. ஆனா இது வஞ்சனையினால நான் முழுகி போயிட்டேன். ஆகையால நான் என்ன பண்ண, நீ கொஞ்சம் ஒரே ஒரு நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னா ஒன்னும் விசாரமே படாதேப்பா, நான் போறேன், 14 வருஷம் ஆயிடும், வந்துருவன் நான் இப்பவே பண்ணும். இயம் சராஷ்டிரா சஜனா தனதான்யதமா குலாமய பிரதீயதாம் வனவாச கிருதா புத்தி நச்சமேத்ய சலிஷ்யதி. இது எல்லாத்தையும் கை கை பார்த்துட்டு இருக்கா. அப்பா இப்படி கெஞ்சரத்தை பார்த்துட்டு ராம் எதனா மாத்திப்பானோ என்னமோ தெரியலையே, இவ என்ன பண்ண போறோம், சரி ஒரு நாள் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டானா. இப்ப ஒரு நாள் இருந்துட்டான்னாக்கா நாளைக்குள்ள அதுக்குள்ள ஏதனா ஒரு யோசனை பண்ணி, மந்திராலோசனை பண்ணி நம்மளையே கவுக்கறதுக்கு ஏதனா வழி பண்ணிடுவானா, இந்த கழவருக்கு வந்து புத்தியை கெடுத்துட்டானா என்ன பண்றதுன்னு எல்லாம் ஒரே விசாரப்பட்டு இருக்காளாம். அப்போ ராமர் சொல்றேன், நான் என்னுடைய எண்ணத்துல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, நான் காட்டுக்கு போறதுதான், மொத்தத்தையும் நீ பரதனுக்கு கொடுத்துடு, பரதன் சத்தியமானவன் மகாத்மாவ, அகம் நிதேசம் பவதா யதோக்தம் அனுபாலயன்னே சதுர்தச சமாவத்ஸே வனே வனசரை சஹம் தீயதாம் நிகிலே நைவ சத்யா த்வம் பவா பார்த்திவம். நீர் மொத்தத்தையும் பரதனுக்கு கொடுத்து நீர் சத்திய பிரதிஜராக ஆக வேண்டும். நகிமே காங்கிதம் ராஜ்யம் சுகம் ஆத்மனிவா பிரியம் யதா நிதேசம் கர்த்தும் வை தவைவ ரகுநந்தன. எனக்கு நான் எதுவும் ஆசைப்பட போறது, எனக்கு ராஜ்யம் வேணும்லாம் எனக்கு ஒன்னும் சமுத்திரா சரிதாம் பதி நைவாகம் ராஜ்யம் இச்சாமி ந சுகம் ந ச மைதிலீம் நைவ சர்வாணி மான் காமான் ந சொர்க்கம் சைவ ஜீவிதம் துவாமகம் சத்தியமிச்சாமி நான்ருதம் புருஷர்டபாம் பிரத்யக்ஷம் தவ சத்தியேன ஸ்துக்ருதே நச்சதே சபே. ராமா தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்றார், தசரத சக்கரவர்த்தி பார்த்து ராமர் சொல்றார், நீர் எதுவும் தப்பா நினைச்சுக்காதையும், நேத்தி ஒன்ன கூட்டு பட்டாபிஷேகண்டா நாளைக்குன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த வேளையில கூட்டு உனக்கு பட்டாபிஷேகம் இல்ல பரதனுக்கு பட்டாபிஷேகம் காட்டுக்கு போ அப்படின்னு நான் சொன்னதுனால நீ எதனா தப்பா எடுத்துட்டியா தப்பா நினைச்சுட்டியோ என்னமோன்னு நீ அழ வேண்டாம், சிந்தப்பட வேண்டாம், எனக்கு இதுல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது. நைவாகம் ராஜ்யம் இச்சாமி நசுகம் நஜமை தீலீம், எனக்கு இந்த ராஜ்யம்லாம் எனக்கு வேண்டாம், நான் விரும்பல, எந்த சுகத்தையும் நான் விரும்பல, என் சீதா பிராட்டிய கூட சுகத்துக்காக தர்மத்துக்காக தான் நான் விரும்புறேனே தவிர சுகத்துக்காக நான் விரும்பல.
नैव सर्वान् इमान् कामान् न स्वर्गम् नैव जीवितम். சர்வான் காமான் எந்த ஆசையும் நான் விரும்பல, சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு நான் ஆசைப்படல, என்னத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நான் ஜீவிக்கணும்னு கூட நான் ஆசைப்படல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் நான் ஆசைப்படுறேன், ஒன்னே ஒண்ணுதான் நான் விரும்புறேன். துவாமகம் சத்தியமிச்சாமி நான் புருஷர்ஷபா, உம்மை சத்திய பிரதிஜராக ஆக்க வேணும்ன்றது ஒண்ணுதான் நான் நினைக்கிறேன். நீர் பொய் சொன்னவராக ஆகக்கூடாது. இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த ஒரு ராஜா பொய் சொன்னார் அவ பெயர் உமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை என்னுடைய சத்தியத்து மேல நான் சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். பிரத்யக்ஷம் தவ சத்தேன சுக்ருதேன சதே சபே. ஆகையால நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அப்போ இதெல்லாம் இது சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிருந்தேன். அவ சொல்லிருக்கேன், ஃபலானி மூலானி ச பக்ஷயன் வனே கிரீஷ்ட பஷ்யன் சரிதஸ்வரம்சி ச வனம் பிரவிஷ்யைவ விசித்திர பாதபம் சுகீ பவிஷ்யாமி தவாஸ்து நிர்வ்ருதி. நான் அங்கே இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்டு நான் அங்கே நான் இருந்துப்பேன், நீர் விசாரப்படாதீங்க, நான் போயிட்டு வரேன்னு தசரத சக்கரவர்த்தி இடத்துல சொல்ற. சோகேன துக்கே ஏவம் சராஜம் வியசனாபிபன்னா சோகேன சுக்கேன தாம்பியமான தாமியமான ஆலிங்க புத்திரம் சுவினஷ்ட சம்ஜா மோகங்கதோ நைவ விசேஷ்ட கிஞ்சித். பாக்கிற தசரத சக்கரவர்த்தி மறுபடியும் ராமனை ஆலிங்கம் பண்ணுகிறாராம், அப்படி அணைச்சுக்கிறாராம். அணைச்சிட்டு ராமர் லக்ஷ்மணையும் அணைச்சிட்டு அதை அணைச்சிட்டு இருக்கச்சேயே அப்படியே இதுல மூச்சை அடைஞ்சு விழுந்துடுறாராம். இத பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், ஒரே அழுக. அப்ப இத பாத்துட்டே இருக்காரு சுமந்திர. சுமந்திர வெறும் தேரோட்டி மாத்திரம் இல்ல, சக்கரவர்த்திக்கு மந்திரி வேற. இவ்வளவு தூரம் நடக்க செய்யும் கைகேயி கையில வந்து மர உரிய வச்சுட்டு எப்ப போறேன் எப்ப போறேன் எப்ப போறேன்னு கேட்டு உட்காந்துட்டு இருக்கா. போறோம் போறோம் ஆச்சு கிளம்புக்கும் 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 இருக்கா. அத பாக்குறா சுமந்திர, அவருக்கே தாங்கல, அந்த கை அப்படியே பிசிஞ்சுக்கிறேன். பாணிம் பாணோ வினிஷ்பிஷ்ய தந்தான் கடகட்டாயே பல்ல கடிச்சுக்கிறேன். இது பார்த்தாலே அவ்வளவு வெறுப்பா இருக்குது, கோபமா இருக்குது, கண்ணில் பார்த்தா கண்ணெல்லாம் செவந்து போயிடுதான். மனசமீட்சமான சூதோ தசரதஸ்ய சஹா கம்பயன் இவ கைகேய்யா ஹ்ருதயம் வாக்சரைஷிதை. அப்படியே கை கைக்கே ஒரு நடுக்கம் வர மாதிரி ஒரு பெரிய பாணம் போடுற மாதிரி வார்த்தைகளை சொல்றாராம். நஹ்ய காரிய தமயம் கிஞ்சித் தவ தேவீஹ வித்யதே பதிக்னீம் துவாமகம் மன்யே குலக்னீம் அபிதாந்தத. உனக்கு உன்னை காட்டிலும் இந்த லோகத்துல ஒரு கெட்ட பொண்ணு வேற யாருமே இருக்க மாட்டா, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நீ எப்படிப்பட்டவளாக இருக்க, தோ இந்த தசரத சக்கரவர்த்தி புலம்பரு, நான் ராமர் போனா நான் உயிர் வாழ மாட்டேனே, நான் போயிடுவேன் போயிடுவேன்னு சொல்ற, நீ போனா போய்க்கோன்னு சொல்ற மாதிரி நீ வார்த்தை ராமன் போதான் போய்தான் ஆனும் போய்தான் ஆனும்னு கையில மரவுரிய வச்சுட்டு நிக்கிறையே, நீ எல்லாம் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்றாம். நீ பதிக்னியும் துவாமகம் மண்ணே குலக்னியும் அப்படி சாந்தமாக ததகா அப்படின்னு, நீ கணவனையே கொல்பவளாக நீ இருந்துட்டு இருக்க, கணவன் என்ன குலத்தையே நாசம் பண்றவளாக நீ இருந்துட்டு இருக்க நீ என்று சொல்றாம். போ நீயே இருந்துக்கோ, நாங்க எல்லாரும் பட்டு போயிடுறோம், நீயும் உன் பிள்ளையுமாவே இருந்த ராஜா பௌத்தே புத்திரஹாம் பரத சாஸ்துமேதினி வயம் தத்ர கமிஷ்யாமோ எத்த ராமோ கமிஷ்யதி. ராமர் எங்க போறதோ அங்க நாங்க போய்க்கிறோம், நீயே இங்க இருந்துக்கோங்க, இங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வேகமா கோபமா சொல்றாம். கோபமா சொல்லிட்டு அவளை பார்த்து சொல்றாம், இது இந்த புத்தி உனக்கு வந்திருக்க, எப்படி வந்திருக்கு, உன் குல பிரகாரத்துக்கு வந்திருக்கு, உங்க அம்மா எப்படி இருந்தாலும் அப்படிதான் வந்திருக்கு. வேப்ப மரத்துல ஒரு காய் காய்ச்சதுன்னாக்கா அது மாம்பழம் மாதிரி இனிக்குமான்னா அது கசகுதான் கசக்கும். உங்க அம்மா அப்படிப்பட்டவள். நகி நிம்பாத்ரவே க்ஷௌத்ரம் லோகே நிகதிதம் வச்சஹா தவ மாத்துர சத்கிராகம் வித்மஹா பூர்வம் யதா ஸ்ருதம். உங்க அம்மா எப்படிப்பட்டவள்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதே தான் இப்ப நடக்கிற, நீயும் அம்மா மாதிரிதான் நடந்துக்கிற. என்ன பண்ணிட்டா எங்க அம்மா அப்படின்னா, உங்க அப்பா பெரிய மகாராஜா, அவர் பெரிய தபஸ்வி, அவருக்கு அவர் பிரம்மவித்து அந்த கேகே ராஜா, அப்பேற்பட்டவர்
ஒரு நாள் பார்த்தேரா திடீர்னு சிரிச்சேரா. இவள் பக்கத்துல இருந்துட்டு இருக்கா, சிரிக்கச்சே ஏன்பா சிரிக்கிற, என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு இவ கேட்டாளாம். அந்த எறும்பு ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ பேசிட்டு போச்சு. அந்த எறும்பு பேசின பேச்செல்லாம் எனக்கு கேட்டது, கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்தது, அதையால சிரிச்சேன் நானு என்ன சொன்னாராம். எறும்பு பேசுறது உனக்கு எப்படி தெரியும், அது பாஷை உனக்கு தெரியுமா? ஒரு பட்சிக்கு பாஷை உண்டு, பிராணிகளுக்கு பாஷை உண்டு, எறும்புக்கு பாஷை உண்டு, புல்லுக்கு, அது அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பாஷை உண்டு. அந்த பாஷை அது இதுகளுக்கு மாத்திரம்தான் தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு மகர்ஷி எனக்கு வரன் கொடுத்தேர், அந்த வரன்னால இப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா. இப்ப நம்ம சொல்றோம், அது ஏதோ ஒரு பத்தின்னு சொல்லுவா, எதிர இருக்கிறவா என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்காளோ அது அப்படியே இவாளுக்கு, இந்த தெளி பத்தி நல்லா சொல்றாள், அந்த மாதிரி ஒரு பத்தி அது அப்படியே இவாளுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பாஷை மொத்தம் இவாளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வரம் நான் வாங்கி வந்திருக்கிறதுனால எனக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்சது. சிரிப்பா இருந்து ஜோக்கா இருந்து நான் சிரிச்சேன்னாரா. அது என்ன சொல்லித்துன்னு சொல்ல எனக்கு, அந்த மகர்ஷி என்ன சொல்லிருக்க, அதுகள் பாஷை நீ உனக்கு தெரியும், அது புரியும், கேட்டா உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா அதுகள் என்ன சொல்லித்துன்றத நீ இன்னொருத்தருண்ட சொன்னையானாக்க ஒருத்தர் நீ சுக்குநூறா அப்பவே சொத்து போயிடுவீ அப்படின்னா. அப்போ உங்க அம்மாவனுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னு, நிருபச்சைவோச்சதாம் தேவீம் தேவி சம்சாமிதே சம்சமிதே யதி தத்தோ மே மரணம் சத்யோ பவிஷ்யதி ந சம்சய அப்படி சொன்னவர். அப்போ என்ன பண்ணா, மாதா தே பிதரம் தேவி தத கேகயம் அப்ரமீத் சம்சமே ஜீவவா மாவா நமாம் அபஹசிஷாம் நமாம் அபஹசிஷ்யசி. நீ இருந்தா வீரு போனா போ, நான் கேட்டத சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதம், அந்த மாதிரி நீ இருக்கிய, இது நியாயமா அப்படின்னு வேகமா சொல்றான். சரி இவ்வளவுவானா கொஞ்சம் நிதானமா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேக்குற அடுத்தது, ஜேஷ்டோ வதான்யா கர்மண்யா ஸ்வதர்ம பரிரட்சிதா ரட்சிதா ஜீவலோகஸ்ய பலி ராமோபிஷிச்சதாம். இதுக்காக நான் சொல்லமா இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு யுகம் ஆனாலும் உன் பேர் அப்படியே கெட்டுப்போனவே ஆயிடும் சொல்லிட்டு இருப்பா, உனக்கு ஒரு அவப்பெயர் வானான்னு கொஞ்சம் சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் நல்லதை சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் சாந்தவச்சனமா சொல்லி பார்த்தேன், அவளுக்கு வரக்கூடிய ஒரு நன்மையும் சொல்ற, அவளுக்கு வரக்கூடாத கெடுதியும் சொல்லி சொல்ற, இப்படி எல்லாத்தையும் சொல்லி சுமந்திரர் அந்த கைகேயனுடைய எண்ணத்தை தம்மளால மாற்ற முடியுமா என்ன பாக்குறாராம். ஒன்னும் நடக்கல. அப்ப தசரத சக்கரவர்த்தி அங்க இருந்தார், அவ கடக்கிற நீ வேற ஒரு காரியம் பண்ணுன்னு சொல்லிட்டார் சுமந்திரரை பார்த்து. சூத ரத்ன சுசம்பன்னோன்ன சுசம்பூர்ண சதுர்வித பலாச்சமோ ராகவசியம் என்னத்துக்கு அவளோட பேசிட்டு இருக்க, தசரத சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை ஒன்னும் வேணாம், இந்த கஜானா மொத்தத்தையும் காலி பண்ணி ராமனோட அணைச்சு வச்சிருவோம். ராமன் எங்க தண்டகாரண்யத்துக்கு தானே போனான், தண்டகாரண்யத்துக்கு அணைச்சு வச்சிருவோம். இங்க எத்தனை நான்கு விதமான படைகள் இருந்துட்டு இருக்கோ, இது காலாக்கள் படை, குதிரை படை, யானை படை, ரதாதிகள் என்று நான்கு விதமான படைகள் இருக்கோ, அத்தனை பேரையும் ராமனோட அனுப்பிச்சு வச்சிரு. யார் யாரெல்லாம் இருந்திருக்காளோ, நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய வணிகர்கள், அதாவது வாணிபம் செய்யறவாளோ, எத்தனை பெரிய பணக்காரர்களா இருக்காளோ, மொத்த பேரையும் அமைச்சிரு போட்டோம், இவ மாத்திரம் இங்க இருந்துட்டு இருக்கட்டும், ஆகையால எல்லாரையும் அமைச்சிரு, காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். ஏவம் ப்ருவதி சர்வகாமை சஸ்ரீமான் ராமஹ சம்சாத்யதாமிதி பரதஸ்ச மஹாமோ அயோத்யாம் பாலயிஷ்யதி. நாம எல்லாரும் எல்லாத்தையும் கஜனாவ காலி பண்ணிட்டு பட்டு போயிடுவோம், பரதமும் இவளும் இருந்து இங்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இவா ரெண்டு பேரும் உட்காந்து கிடக்கட்டும், நாம போயிடலாம். நீ என்னத்துக்கு அவளோட பேசுறன்னு சூத்தர் சொல்ற, தசரத சக்கரவர்த்தி சுமந்திரர் இடத்துல சொல்ற. இது சொன்ன உடனே அவள் கை கைக்கு டென்ஷன் ஆயிடுச்சான். கைகேயா பயமாகதம் முகஞ்சாப்யமகச்சோஷம்
స్వరశ్చాపి న్యరుధ్యత సావిషిణ్ణా చ సంత్రస్త సుఖే ముఖేన పరిశుష్యత రాజానమేవాభిముఖీ కైకేయీ వాక్యమబ్రవీత్. రాజ్యం గత జనం సాధో పీతమండాం సురామివ నిరాస్వాద్యతమం శూన్యం భరతో నాభిపత్స్యతే. என்ன சொல்றா அப்படின்னா முகம்லாம் வாடி போயிடுச்சு, இதை மொத்தத்தையும் காலி பண்ணி இப்படி கொடுக்குறேன்றியே அப்படின்னா. அப்ப ராஜாவை பார்த்து சொன்னாலாம், ஒரு டென்ஷனோட சொன்னாலாம், ராஜ்யம் கத ஜனம் சாது பீதமண்டாம் சுராமிவ. நல்ல உயர்ந்த ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு வச்சிருக்கு, பாத்திரம் வச்சிருக்கு, அந்த பாத்திரத்துல வச்சிருக்கு, ஜூஸ் வச்சிருக்கு. இப்ப இதை அனுபவிக்கிறதுக்கோசரம் சாப்பிட்றதுக்கோசரம் வச்சிருக்கு. அந்த சாப்பிட்ற வச்சிருக்கிற வஸ்துவை இவனுக்கு கொடுக்கறதா அவனுக்கு கொடுக்கறதான்னா, ஜூஸ் மாத்திரம் நீ சாப்பிட்டு பாத்திரம் மாத்திரம் அந்த டம்ளர் மாத்திரம் அவனுக்கு கொடுன்னு சொன்னாக்கா அவன் அந்த டம்ளர் வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி தான் இருக்குது. இங்க இருக்கிற ட்ரெஷரி மொத்தத்தையும் காலி பண்ணி காட்டுக்கு போயிடு, எல்லாரும் எங்கெங்க இங்க என்னென்ன வசந்த வஸ்துக்கள் இருக்கோ அத்தனை வஸ்துக்களும் ராமனோட போயிட்டோம், நீ ராஜ்யபாரம் பண்ணுன்னாக்கா பீதமண்டபம் சுராமிவ. சுரபானம் பண்ணிட்டு வெறும் அந்த பாத்திரம் கலையும் இருக்க அந்த மாதிரி இருக்கிறத பரதன் விரும்ப மாட்டான். நிராஸ்வாத்தியதமம் சூன்யம் பரதா நாபிபத்யதே. இப்படி பாக்குற, இப்படி ஒரு வெக்கம் இல்லாத சொல்ற வார்த்தையை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. வகந்தம் கிந்துதசி மாம் நியுஜ்ய துரிபாகிதே. அப்ப தசரத சக்கரவர்த்தி கேட்கிற சண்டை போடுறா இவா ரெண்டு பேரும். தசரதர் கேட்கிறேதான், நீ என்ன இப்படிதான், நீ என்ன சொன்ன, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணோம் ராமர் காட்டுக்கு போனோம் தான் சொன்ன, ஆனா ராமர் இப்படி எல்லாம் போனோம், அப்படி போய் யாரும் பின்னாடி ராமர் பின்னாடி போக கூடாது, மொத்த பேரும் இங்கே தான் இருக்கணும்லாம் நீ என்ன கேட்டையா, நான் வரப்பிரதானம் பண்ணச்சு என்ன வரவும் ஒன்னும் கேட்கவே இல்லையே, இதெல்லாம் நீ தலையிடாத, நான் எப்படி பண்றனோ அப்படிதான் பண்ணுவேன், நீ இதுல தலையிடாதன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டேறான். இவா ரெண்டு பேருத்துக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். கைகேயி துகுணம் குருத்தா ராஜா நமிதம் அப்ரமீத். அப்ப தசரத சக்கரவர்த்தி சொல்றாராம், நீ பண்ணினது விபரீதமான ஒரு விஷயம். அந்த விபரீதமான விஷயம் என்னன்னு கேட்டாக்க, தசரத நான் என்ன கிரமமா யாரு ஜேஷ்ட புத்திரனாக இருந்தேன், மூத்த மகனுக்கு தான் பட்டாபிஷேகம், நீ விபரீதமா பரதனுக்கு நீ போய் ராஜ்யம் கொடுக்கணும்னால நீ சொன்ன உன் எண்ணம் தான் கெட்ட எண்ணம், இந்த கெட்ட எண்ணத்தோட நீ பண்ணச்சே எல்லாத்தையும் நீ என்ன கேட்டையோ கேட்டதை சொல்லியாச்சு, நான் கேட்டுக்கு போறேன், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ற, நீ என்ன வேணா பண்ணிம்போ, ஆகையால இனிமே நான் என்னிட தலையிடாத அப்படின்னு இவள் திருப்பி கேட்கிறாளாம். தசரத சக்கரவர்த்திய பார்த்து, என்ன இப்படி எல்லாம் சொல்லி என்ன மிரட்டி என்ன ஏமாத்துறேர்னே, ஆனா ஒரு வார்த்தை நான் சொல்றேன், உங்க இக்ஷ்வாக்கு வம்சத்துல எல்லா எல்லா சமயத்திலயும் மூத்த பிள்ளையதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான்னு இருந்திருக்கா? எப்பவுமே மூத்த பிள்ளை இல்லாத வேற யாருமே இக்ஷ்வாக்கு வம்சத்துல ராஜ்ய பரிபாலனமே பண்ணதே கிடையாதா அப்படின்னு கேக்குறான். என்ன நீ அப்படி சொல்ற, இதுதான தர்மம், இதுதான பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, உங்க இக்ஷ்வாக்கு வம்சத்துல தான் அசமஞ்சு சொன்ன ஒருத்த இருந்த, அவர் தானே மூத்த பிள்ளை, அந்த மூத்த பிள்ளைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பெரிய மகான்னு நீங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்களே சகர சகரர்னு சொல்லிட்டு, அந்த சகரரே மூத்த பிள்ளைய திருத்தி அனுப்பிச்சுட்டு மீதி பேருண்டதான ராஜ்யத்தை கொடுத்தார், பேரன்ண்டதான ராஜ்யத்தின் கொடுத்தார், அந்த மாதிரி ராஜ்யத்தை ஏன் கொடுக்க கூடாது, பரதனிடத்துல ஏன் கொடுக்க கூடாது? அசமஞ்சோ கிரகித்வாதும் கிரீடதா யதி பதிதாரகானு சரைவாக பிரக்ஷிபன்னப்சு ரமதேதே நதுர்மதி. இப்படி ஆகையால உத்தமமான தார்மிகராக இருந்திருக்கிற சகரே பண்ணச்சே, இப்ப இப்ப என்ன எடுத்து இப்ப மூத்தவனை விட்டுட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணதுனால என்ன குறைஞ்சு போச்சுன்னு கேட்கிறாளாம். உடனே இன்னும் பெரிய கோபம் வந்துருத்தான் தசரத சக்கரவர்த்திக்கு. என்ன அன்னைக்கு அசமஞ்சசம் பெரிய தப்பு காரியம் எல்லாம் பண்ண, ஆகையால அவரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு மீதி பேரிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்ச அந்த மாதிரி தப்பு ராமர் என்ன என்ன பண்ண, நீ எதனா ஒன்னு சொல்லு, அத்தாய மார்க்கம் கிருபணம் குஜேஷ்ட
चेष्टा हिते साधुपथानुपेताम् अनुव्रजिष्याम्यहमद्य रामम् राज्यम् परित्यज्य सुखम् धनम् च राज्ञा भरतेन च त्वम् यथा सुखम् भुङ्क्षुचिराय राज्यम् உன்னோட சண்டை போட்டு நீயே தொலைஞ்சு போ, ஒன்னும் எடுத்தும் போல, எல்லாம் இங்கே இருக்கட்டும், கஜானா காலி பண்ணல, யார் இருக்காளோ எல்லாரும் இருக்கட்டும், நான் பார்த்து போய் சேரலாம். நானு அனுவிரஜிஷ்யாம்யஹமத்ய ராமம் ராஜ்யம் பரித்யஜ சுகம் தனம் ச, எனக்கு சுகம் தனம் பணம் கணம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன், நீயும் உன் பிள்ளையுமாவே ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துக்கோங்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னா. இந்த சண்டை மொத்தத்தையும் பார்த்துட்டே இருக்கிறான். இதுக்கு மேல அங்க இருந்தா ரொம்ப விபரீதமாகும்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். போய் இவர் கேக்குறேரான், அங்க கைகைய பார்த்து எனக்கு கொண்டு வா மரவுரி, நான் ஒத்துக்கிறேன். இது என்னத்துக்கு இவ்வளவு எல்லாம் என்னத்துக்கு போ, நான் கிளம்பிண்டே இருக்கேன், நாகி ஆகி போச்சு அப்படின்னு. கனித்ரபடகே சோபே சபா நேத கச்சத சதுர்தச வனே வாசம் வருஷாணி வசதோ மம, இப்படி நான் இருந்துட்டு இருக்கேன், நீ விசாரப்படாத, ஆகையால் நான் போறது போறதுதான் என்று கைகைய பார்த்து சொல்லலாம். நீ போய் சீரவாசம் செல்ல வனவாசத்துக்கு உண்டான ஒரு மரவுரிகள்லாம் கொண்டு வான. அத சீராணி கைகேயி ஸ்வயமாகிருத்ய ராகவம் உவாஜ பரிதத் சேதி ஜனௌகே நிரபத்ரபா, துளி கூட வெக்கமே இல்ல. யாரு மகாராணி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கோ கைகை, மரவுரிய கொண்டு வரணும், மரவுரி உள்ள வச்சிருக்கு, ஒரு தோழிய பார்த்து நீ போய் அதை கொண்டு வா, அதை ராமனுக்கு கொடுன்னு சொல்றவா. இதுல புரோட்டோக்கால் ரொம்ப ரொம்ப அதிகம். எதனா ஒரு ராஜா இருந்தானா ராஜா ராஜாவோட தான் பேசுவானே தவிர கீழே இருக்கவளோட தூதுவனோட எல்லாம் ராஜா பேச மாட்டான். சபைக்காரனா தூதுவன் உண்டாக்க மந்திரியை கூட்டும் அங்க இருக்க இந்த தூதுவன் என்ன சொல்றான்னு கேளுன்னு தான் சொல்லுவான். அந்த மாதிரி உள்ள மரவுரி இருக்க, அந்த மரவுரியை கொண்டு வந்து கொடுன்னு யாரானா சேட்டியை போய் சொல்லாம இல்லையோ. இவளுடைய ஆத்திரம் அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு, தானே உள்ள போறாளாம், அந்த உள்ள போய் அந்த மரவுரியை கொண்டு வந்து ராமனிடத்துல கொடுக்குறாளாம். ராமன்ட ஒண்ணு கொடுக்குறா, லக்ஷ்மண்ட ஒண்ணு கொடுக்குறா, சீதைண்ட ஒண்ணு கொடுக்குறா, ஏற்கனவே நிறைய எடுத்து வச்சிருக்கா போல் இருக்கு, மந்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கா போல் இருக்கு, அது அப்படியே கொண்டு வந்து. அத சீராணி கைகேயி ஸ்வயமாகிருத்ய ராகவம் உவாச்ச பரிதத் சேதி ஜனௌகே நிரபத்ரபா, இது ஏகாந்தத்துல பண்றாளா, இத்தனை பேரும் ஆயிரக்கணக்கானவா பார்த்துட்டே இருக்காளாம், இத்தனை பேரும் பார்த்துட்டே இருக்கச்சே, இப்பவே மரவுரி வீட்டுக்கு சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அதை கொடுத்த உடனே அவ எதிரியே அப்படியே உடுத்துட்டான். சச்சீரே புருஷம் வியாக்ரா கைகேயா பரிகிரகதே சூக்ஷ்மவஸ்திரம் அவட்சிப்ப முனி வஸ்திரான்யவஸ்தா, அவர் ஏற்கனவே உடுத்திருந்த பட்டாடை எல்லாம் அங்கேயே அப்படியே அவுத்து போட்டு முனி வஸ்திரமாக இருந்திருக்கிற இந்த உடுத்துட்டேரான். இதை உடுத்திண்டு அப்படி பாக்குறேராம். உடனே லக்ஷ்மணர் கேட்கணுமா, லக்ஷ்மணர் இவருக்கு முன்ன லக்ஷ்மணாபி தத்ரைவ விஹாய வசனே சுபே தாபம் ஆச்சாதனே தாபசாச்சாதனே செய்வ ஜக்ராஹ பிதுரக்ரதா, அப்பாக்கு எட்டியே வரலாம் ட்ரெஸ் மாத்தின்ட்டா, இவ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்தின்டாய் போச்சு. சீதா பிராட்டின் கொடுத்துருக்கா, சீதா பிராட்டிக்கு உர்த்திக்க தெரியல, அது எப்படி உர்த்திக்கிறது. அதாத்ம பரிதானார்த்தம் சீதா கௌசேய வாசினி சமீட்சீரம் சந்திரஸ்தா பிருஷதி வாகுராமிவ, இப்படி முடிச்சு முடிச்சு பேண்ட பேண்ட முடிச்சு முடிச்சு பாக்கிறாளாம் அவ சீதா பிராட்டி. இவளுக்கு இது இது ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவ பட்டாடதான் உர்த்தின் இருக்காளே தவிர என்னைக்குமே மரவுரியே அவ உர்த்தின்றதே கிடையாது. இப்படி பட்டாட உடுத்திண்டவளுக்கு போய் மரவுரிய கொடுத்த உடனே இது எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியல. அவர் ராமரை பாக்குறா, இந்த மரவுரிய பாக்குறா. கைகேயி குஷசீரேதே ஜானகி சுபலக்ஷணா அன்று சம்பூர்ண நேத்ராச்ச தர்மஜா தர்மதர்ஷினி, அவள் அப்படியே கண்ட ஜலம் வருது. ஐயோ நமக்கு இப்படி உடுத்திக்கணும்னு ஒரு விழமா எப்படி உடுத்திக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னா. இந்த கஷ்டம்லாம் நமக்கு கூட சில சமயங்கள்ல ஏற்படும். நான் ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். மீட்டிங்க்கு போனேன்னாக்கா அது பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் மீட்டிங், நான் ஏதோ சாப்பிட போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அங்கே மீட்டிங் ஹாலில் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருந்து அதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணியிருந்தோம் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன. அப்போது அங்கே ஒரு சங்கா நிவர்த்தியர்த்தம் அங்கே இருக்கிற டாய்லெட்டுக்கு போனேன். போனால்
எல்லாம் இருக்கு, அங்க பேப்பர் தான் வச்சிருக்குது, வேற ஒண்ணுமே காணும், அப்படியே வளர்ந்து இருக்கு. இது சங்காநிவர்த்தி பண்ண உடனே பிரக்ஷாளனம் பண்ணிக்கணுமே, கை கால் அலம்பிக்கணுமே, அதுக்கு என்ன பண்றதுன்னா அங்க குழாலாம் இருக்கு. அந்த குழாலாம் நான் வழக்கமா பாக்குறதுக்கு திருப்புற மாதிரி திருப்பினா வரல, தண்ணி வரல. ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சு, இது என்னடா இது அசுத்தனாகி போட்டேன், எப்படி இப்படியே வெளில வருதுன்னு எனக்கு ஒரே விசாரம். இப்படி இது ஃபஸ்ட்டாக நடந்த விஷயத்த சொல்றேன் நான். அப்புறம் இப்படி இப்படி இந்த குழாய் இப்படி திருக்கி பார்த்தேன், அப்படி திருக்கி பார்த்தேன், ஏதோ திருக்கி பார்த்தேன், திடீர்னு ஒரு பக்கம் ஒரு கை எங்கேயோ பட்டது. இது திரும்பினாக்கா மேலேருந்து ஷவர் தண்ணி மேலே கொட்டி சொக்கா மொத்தம்லாம் நனைஞ்சு போச்சு. எப்படாப்பா மீட்டிங் போறேன்னு நல்ல வேலை இன்னொரு சொக்கா எடுத்துன்னு போயிருந்தேன் நான், அதை எடுத்துன்னு போயிட்டோம். அப்படி ஒரு அவஸ்தை எனக்கு. இதெல்லாம் இது ராஜபோகம், நாம சாதாரணத்தை பார்த்தவா இந்த ராஜபோகத்தை எப்படின்றது நமக்கு தெரியல, எப்படி அனுபவிக்கிறதுன்னு தெரியல. இதனுடைய ரிவர்ஸ் இங்க சீதா பிராட்டி ராஜபோகத்தையே அனுபவிச்சவள், அவளுக்கு எப்படி இந்த மர உரிய ஒத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால அவர் ராமரை பாக்குறாளாம். கந்தர்வ ராஜ பிரதிமம் பத்தாரம் இதம் அப்ரமீதே, ராமனை பாக்குற ராமன் மர உரிய உத்தின்னு ஒரு ரிஷிகுமாரர் மாதிரி இருந்துட்டு இருக்கார், ரிஷியாட்ட இருந்துட்டு இருக்காராம். அவரை பார்த்து சொல்ற கந்தர்வ ராஜ பிரதிமம், அழகுக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்துட்டு இருக்கிற கந்தர்வ ராஜா மாதிரி இருந்துட்டு இருக்கிற ராமனை பார்த்தார். ராமன் எந்த வஸ்திரத்துல உடுத்திருந்தாலும் அழகு அழகுதானா, ராமன்னா ராமன் அழகுதான். தேவபெருமாளை நம்ம சேவிக்கிறோம், ரங்கநாதனை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடியானை சேவிக்கிறோம், இத்தனை திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு இவ்வளவு கவச்சத்தோடையும் பெரிய பெரிய மக்குட்டத்தோடையும் சிக்குத்தாடையோடையும் திருவாபிஷேகத்தோடையும் இதோடையும் பார்த்து நம்ம வெங்கடாத்திரி கொண்டையோடையும் இப்படி அவர் ரத்னாங்கியோடையும் சேவிக்கிறோம்னா சேவிச்சோம்னாலும் அப்படியே காண கண்ணாயிரம் ஓணும், அப்படியே நாம சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கோம். ஏகாந்தமா காலங்கார்த்தால திருவாராதனத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், ஒன்னும் இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது, மாலை கூட இருக்காது. சுப்பிரபாதத்துல போய் சேவிச்சோமானாக்கா விஸ்வரூப தரிசனத்தும் போது பார்த்தோமானாக்கா ஒரு ஒண்ணுமே இருக்கா, ஒரு யஜ்னோபவீதம், ஒரு திருமார்பு லட்சுமி, அரணால் இதோட சேவை சாய்ப்பேன். அப்படி சேவை சாகித்தையும் அப்படியே ஆக்கர்ஷகமா அப்படியே இருக்கும். வியபகத பரிகர்ம வாரவாணம் மிருகமத பங்க விசேஷ நீலமங்கம், சுவாமி மங்களாசாசனம் பண்ற துரக விஹகராஜந்தோடிகாதிஷு அதிகம் அதிகம் அந்நாம் ஆத்மசோபாந்ததானம். ஒவ்வொரு வாகனத்துல ஏழைச்சு ஒவ்வொரு வாகனத்துல ஏழ ஏழ பெருமாளுடைய தேஜஸ் அதிகமாயிண்டே வருதான். அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்திருக்கிற பெருமாளும் ஒவ்வொரு வாகனத்திலையும் குதிரை மேலையும் யானை மேலையும் தேர்லையும் கருட் வாகனத்திலையும் எல்லாம் நான் சேவிக்கணும்னு பெருமாள் சுவாமி தேசிகன் தேவ பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றார். அந்த உற்சவங்கள்லாம் மங்களாசாசனம் பண்றார். அதோ அதே தேசிகர் தான் இப்படி இருக்கிற பெருமாளை ஏகாந்தத்திலையும் நான் சேவிக்கணும், எல்லாம் கவசம் முதற்கொண்டு களைஞ்சி அந்த ஸ்வயம் திருமேனியோட தேவ பெருமாளை நான் சேவிக்கணும்னு சொல்றார். இப்போ சீதா பிராட்டி இப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான பட்டாடை உடுத்திண்டு நிறைய ஆபரணங்கள்லாம் பூண்டு இருந்த ராமனையும் பார்த்தவள், அதே ராமனை இங்க பாக்கற மர உரி தரிச்சுண்டு இருக்கிற பாக்கற, பார்த்த உடனே சொல்ற அப்போ ராமன் இவனுக்கு காண கண்ணாயிரம் வேணுன்ற மாதிரி அழகா தான் இருந்துட்டு இருக்காளாம். ஆகையால கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தாரம் இதம் அப்ரமீதி கதன்னு சீரம் பத்தந்தி முனையோபனவாசினாம். இந்த மகர்ஷிகள்லாம் மறுபடி உடுத்திக்கிறான்னு சொல்றாளே, எப்படி உடுத்திக்கிறான்னு எனக்கு தெரியலையே, எனக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சீதா பிராட்டி கேட்கிறாளாம். ராமர் வரேறான் சிரிச்சுண்டே, மா நீ இதுக்கெல்லாம் அவரே வந்து கிட்டக்க வந்து இப்படி மேல உடுத்திக்கணும், இந்த மாதிரி இது தலைப்பு, இந்த தலைப்பை இப்படி இந்த பக்கமா போட்டு இப்படி சுத்தி உடுத்திக்கணும்னு ஏற்கனவே உடுத்தின்னு இருக்கிற பட்டுப்புடவை மேலேயே மர உரியும் உருத்தி விட்டுட்டேரான். கிருத்வா கண்டேஜசாசீரம் ஏக மாதாய பாணினா தஸ்தௌ ஹ்யகுசலா தத்ர வ்ரீடிதா ஜனகாத்மஜம் உச்சிஷ்ட பரமாஜாஸ்தா ராமன் சுலித தேஜசம் வசனைவம் நியுக்தோயம் வனவாசே மனஸ்வினி. அங்க இருக்கிற அந்த புறத்துல இருக்கிற மத்த பேரும் சீதா பிராட்டிக்கு ராமர் மர உரிய உடுத்தி விடுறத பார்த்த உடனே ஓன்னு அழறாளா மொத்த பேரும். அவ சொன்ன ராமனுடைய தேஜஸ பார்த்துட்டு சொல்ற வசனைவம் நியுக்தோயம் நியுக்தேயம் வனவாசே மனஸ்வினி,
இயம் மனசினி நைவ நியுக்தா, நாம ஒன்னதான் காட்டுக்கு போன்னு சொன்னேர் தசரத சக்கரவர்த்தி. இவள காட்டுக்கு அழைச்சு போன்னு சொல்லலப்பா, இவளுக்கு என்னத்துக்கு பா நீ உடுத்தி விடுற அப்படின்னு. பிதரு வாக்கியானுரோதேன கதஸ்ய விஜ, இப்படி ஒவ்வொருத்தர சொல்லிட்டு இருக்காளாம். அப்பா நீ வானாம்பா, இவளை விட்டுடு, நீ மாத்திரம் போயிட்டு வா என்று சொல்லி வத்தனைவும் நியுக்தயம் வனவாசன்னு சொன்னாளாம். தாசாமேவம் விதா வாசா ஸ்ருண்வம் தசரதாத்மஜா பபந்தி ததா சீரம் ஸ்வேதயா துல்யசீலயா. அவ வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அது பாட்டுக்கு அவ சொல்லிட்டு இருக்கட்டும், இவர் பாட்டுக்கு இவர் இந்த மர உரிய உடுத்தி விட்டுட்டு இருக்கிறான். சீரே கிரகீதே து தயா சமீட்சி நிருபதேர் குரு நிவாரிய சீதாம் கைகேயீம் வசிட்டோ வாக்கியம் அப்ரவீத். இவ்வளவு நாளி நடக்கிறது மொத்தத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வசிஷ்டர் நின்றந்தேரம். இந்த சீத மர உரிய உறுத்திக்கிறத பார்த்தேன், இவர் எங்கேந்து வந்தவள், யாருக்கு மாட்டு பொண்ணு, அயோ நிஜைவு, ஒத்தருடைய கர்ப்பத்துல இல்லாமல் சாட்சாத் மகாலட்சுமியே அவதாரம் பண்ணவள், அவளை கொண்டு போய் இதை உறுத்திக்க வைக்கிறாளுன்னு. ஜனக மகாராஜாவனுடைய குமாரத்தி, தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, அப்படி இருந்திருக்கிறவள் போய் ராமச்சந்திரனுடைய மனைவி, அப்படி இருக்கிறவள் போய் மரவரி உடுத்திக்கிறதா, இதுக்கெல்லாம் யார் காரணம், இந்த கைகை தானு அப்படியே அவருக்கு ஒரே மகா கோபம் வந்துருத்தான். அப்ப சொல்றான் வார்த்தை, நிவாரிய சீதாம் கைகேயீம் வசிஷ்டோ பாக்கியம் அப்ரமீதீம் அதிப்பிரவித்த துர்மேதே கைகேயி குலபாம்சினி வஞ்சயித்வாஜராஜானம் நப்ரமாணே வதிஷ்டதி அனுஷ்டாஸ்யதி ராமஸ்ய சீதா பிரகிருத பாசனம். கைகேயி உனக்கு மூளை இல்ல, இவ்வளவு போய் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, என்ன சொல்ற? ராமர் காட்டு, ராமர் தானே நீ காட்டுக்கு போனோம்னு சொன்ன, ராமர் காட்டுக்கு போகட்டும், ஆனா ராமருடைய ராஜ்யத்தை இந்த சீதை பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, சீதையே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணட்டும். இவளை தூக்கி நான் சிம்மாசனத்துல உட்காந்து வைக்கிறேன், 14 வருஷம் வரைக்கும் இவ சிம்மாசனத்துல இருந்து ராஜ்யபாலனம் பண்ணிட்டு இருக்கட்டும், பாத்துக்கலாம், நீ என்ன இப்படி பண்றியா அப்படின்னு கைகேயிய பார்த்து கோபமா சொன்ன. என்ன பெண்ணு போய் ராஜ்யசாசனம் பண்ணலாமா அப்படின்னா, நன்னா பண்ணலாம், மனைவி இருக்காருன்னா அர்த்தோவா ஏக ஆத்மனஹா யத் பத்னின்னு வேதம் சொல்லிருக்கு. அவனுடைய பாதி, ஒரு பாதி ராமன் போகட்டும், இன்னொரு பாதி சீதையா இருந்துட்டு இருக்கா, பத்னியா இருக்கா, பயமப்பி அனுஜாசியாமஹா புரஞ்சேதங்கமிஷதி. சீதையும் போனோம்னு இப்படியோ அதை பிடிச்சானா, நாங்களும் அவ பின்னாடியே போயிடுறோம், உனக்கு யார் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாளோ போ, நான் வாத்தியாரா இருக்க மாட்டேன், நான் பரதனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ அப்படின்னு. யார் வயசா என்ன, இது பண்ணா என்ன, ஒன்னும் அதெல்லாம் பத்தி யாருமே படவே இல்லையா. அவர் அவ பார்த்துட்டு, ஆக சீக்கிரம் உடுத்திக்கோ, இப்படிதான் உடுத்திக்கணும், கிளம்பு போலாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காளாம். தஸ்யாம் பிராணாயாம் நாதவத்யாமநாதவத் பிரசுக்ரோஷ ஜன சர்வ திக்வாம் தசரதம் த்விதி. ஆரம்பிச்சுட்டாளாம், போறோம் போறோம். ஆச்சரியமா நான் இத்தனை கடைசி சமயத்துல இது லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சு கிரிக்கெட்ல வின் பண்ற மாதிரி நேத்த கடைசி சமயத்துல அவ கடகரா போட்டோன்னு சொல்லுவேன்னு நான் நினைச்சிருந்தேன். தசரத சக்கரவர்த்தி அது இல்லாத, அதுக்கு ஒண்ணுமே சொல்லாத நீயும் போயிட்டு வான்னு சொல்றே, நேரம் ஒரு ராஜாவா அப்படின்னு எல்லாரும் வைய ஆரம்பிச்சுட்டாலாம். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கைகேயி குசசீரேண நசீதா கந்து மருகதி சுகுமாரி சபாலாச்ச சததம் சசுகோச்சிதா. கைகேய மிரட்ட ஆரம்பிச்சுட்டேராம். என்ன கடைசியில ராமர் என்ன பண்ணே, ஒரே இதெல்லாம் இவ்வளவு போயிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்துட்டு இருக்கோம், சீக்கிரமா நம்ம கிளம்பி வர்றதுதான் ரைட்டு சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்தி ஒரு பிரதட்சிணம் பண்ணி ராமர் சீதை லக்ஷ்மணர் இவா மூணு பேரும் கிளம்பாகிறாளாம். அப்போ ராமர் தசரத சக்கரவர்த்தியிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றேராம், அப்படியே கை கோப்பிண்டு அங்க பக்கத்துல கௌசல்யா இருந்து இருக்கா. ஈயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விருத்தாஹ ச அக்ஷுத்ரசீலா ச
தத்வாம் தேவகர்ஹதே மயா விஹிதம் வரத பிரபன்னாம் சோகசாகரம் அதிருஷ்ட பூர்வ வியசனாம் பூயஹ சம்மந்து மர்ஹசி புத்ரசோகம் யதா நர்ச்சேத் த்வயா பூஜ்யேன பூஜிதா. ஏற்கனவே கௌசல்யா சொல்லிருக்கா, ராமன் காட்டுக்கு போறேன்னு சொல்லச்சு, அப்பா ராமா நீ பறக்கிறதுக்கு முன்ன என்னுடைய நிலை எப்படி இருந்ததுன்றத சொல்லியிருக்கா. உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி கைகை வீட்லயே எப்பவும் இருந்துட்டு என்ன அவஜ்ஞை பண்ணிண்டு எவ்வளவு அவமானப்படுத்திருக்கே, அவ்வளவு அவமானத்தையும் தாங்கிண்டு அவருக்கு சுசுரூட பண்றதே என்னுடைய கடமைன்னு நான் சுசுரூட பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான் நான் பண்ணியிருந்தேன் நானு. அப்பா நீ பறந்த பிற்பாடு உன்னை பார்த்துதான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, நீயும் போயிட்டியானா நான் என்ன பண்ணுவேன் நானுன்னு ஓன்னு அழுதா கௌசல்யா. அன்னைக்கு அத மனசுல நினைச்சுட்டார். இப்போ தசரத சக்கரவர்த்தி இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ற, ஐயோ எங்க அம்மா இருக்காளு, எங்க அம்மாவுக்கு கெட்டதுன்னா ஒருத்தருக்கு பிறருக்கு ஒரு கெட்டது பண்றதுன்னா என்னன்னே தெரியவே தெரியாது, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்ன்றதுதான் நினைப்பா, தர்மத்தில இருந்து துளி கூட மீறவே மாட்டா. அப்படிப்பட்ட அம்மா அவளுக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி அவளை ஒரு அவஜ்ஞை பண்ணாமல் அவளை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறேரா, நானும் போயிடுறேன், நான் இருக்கச்சே என் மூஞ்ச பார்த்தாவது அவர் சந்தோஷப்பட்டிருந்தா, அந்த மாதிரி இல்லாத அவளுக்கு ஒரு சிரமம் இல்லாத கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோமே, அததான் உங்கடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா. ஏற்கனவே அவளு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் அவளுக்கு மறுபடியும் வரக்கூடாது, அதை நீர் பார்த்துக்கோ. ஆகையால நான் உங்களிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு உடனே அங்க இருக்கிறவாள்லாம் ஒரே ஆராளம். சுமந்திரர் வந்து ராமர் சொல்லிட்டு சரி பிரதர்ஷனம் பண்ணியாச்சு கிளம்புவோம் அங்க போலாம் தேரை ரெடி பண்ணிடும் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ தசரத சக்கரவர்த்தி கூப்பிடுற கூட்டு அங்க இருக்கிற ட்ரெஷரி இவாள் இருக்காள் ட்ரெஷரி எல்லாம் பாத்துக்கிறவாளை கூட்டு சொன்னாராம், சரி இது எப்படின்னா போட்டோம் சீதைக்கு உத்தமமான ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து கொடுங்கோ, உத்தமமான வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுங்கோ, ஆகையால இதெல்லாம் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்காளாம். வாசாம்சிச்ச வராரகாணி பூஷணானி மகாந்திச்ச வருஷான் ஏதானி சங்கியாய வைதேகியாக க்ஷிப்ரமானயன் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாலும் கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடு அங்கேருந்து கிளம்புறா சீதா பிராட்டி. அப்படியே கௌசல்யே ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு கிளம்புறா. அப்ப கௌசல்ய சீதைய அணைச்சிக்கிறா, அணைச்சுண்டு மாட்டு பொண்ணை பார்த்து சொல்றாளாம், ஸ்திரீணாம் கிருஹாந்தி ஹிருதயம் அனித்ய ஹிருதயாஹிதாகாம் சத்வயா நாவமந்தவியா புத்திரா பிரவராஜிதோ வனம் தவதேவ சமஸ்தேஷ நிஸ்தனா சதனோபிவா. சீதை ஒன்னிடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் நான் கேட்கறேன், நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கிறியாமா அப்படின்னு ஒரு மிருது பாஷணத்துல கூட கேட்கிறேன். எல்லா மனைவிமார்களுடைய எல்லா பெண்கள் தான் அந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும், கணவன் நல்ல பணக்காரனா நிறைய சம்பாதிச்சுட்டு நல்ல பலிஷ்டனா இருக்கிற வரைக்கும் கணவனை கொண்டாடுவா, அவன் சம்பாதிக்கிறத கணக்கு நிறுத்திட்டான்னா அவனுக்கு சம்பாத்தியம் இல்லாத தரித்திரனா போயிட்டான்னாக்கா அவனை லட்சியமே பண்ண மாட்டா, அவன் கணவனா இருந்தா கூட அவன் கணக்கு விழுந்து போயிட்டான்னாக்கா அவனை லட்சியமே பண்ண மாட்டா, இது இயல்பு. ஆனா நான் உன்னிடத்துல நான் இப்ப சொல்றேன் நானு சீதை, ராமன் ராஜாவா வரப்போறேன்றதுக்காக நீ உற்சாகமா இத்தனை நாளா ராஜாவோட இருந்த, ராஜாவா இருக்கிறதுனால அவரை கொண்டாடிட்டு இருந்த, இன்னைக்கு ஒண்ணுமில்லாத ராஜ்யத்துல இருந்து ராஜ்யத்தையும் இழந்து திருத்தி அடிக்கப்பட்டவனாக காட்டுக்கு போனவனாக போனாலும் கூட எந்த சமயத்திலையும் ராமனிடத்துல தவறாக ராமனுக்கு ஒரு அவமதிப்பு ஏற்படும்படியாக நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஆபீஸ் போயிட்டு இருக்கிற வரைக்கும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்ன வரைக்கும் ஆத்துல இருக்கிறவா என்ன பண்ணுவா, பசங்களுக்கு எல்லாம் சொல்லச்சு அப்பா ஆபீஸ் போனோம் அப்பா ஆபீஸ் போனோம், ஆகையில சீக்கிரமா நம்ம காரி பார்க்கணும் அதுக்காக பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் அப்பாக்கோசரம் அப்பாக்கோசரம் பண்ணிட்டு இருப்பா. ரிட்டையர் ஆயாச்சுன்னாக்கா அவர் பசிக்கிறதுன்னா கூட உங்களுக்கு என்ன இப்ப அவசரம், இவன் எல்லாம் அமைச்சிட்டு பையன் தான் ஆபீஸ் போறான் அவன் ஆபீஸ் போறவன் இவள் வேற எங்கேயோ போனோம் இவாள்லாம் போன பிற்பாடு அப்புறமா சாட்டுண்டா போச்சு இவாளோட கூட கூட வந்து என்னத்துக்கு இம்சம் பண்றேங்கன்னு அடுத்த வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சிருவா ரிட்டையர் ஆயிட்டாள்னாக்கா.
நீங்க ஆத்துல வெறுமைதானே உட்காந்து இருக்கோங்க, இந்த குழந்தைய கொண்டு விடுங்க, இந்த துணியை துவச்சு போடுங்க, இந்த துணியை வளர்த்துங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா இவா மொத்த பேரும் ரிட்டையர் ஆயிட்டாள்னாக்கா. அப்போ அது பணம் இருக்கிற வரைக்கும் சக்தி இருக்கிற வரைக்கும் ஒரு விதமா நடந்துப்பா, பணம் போயிடுத்து சக்தி இல்லாத போயிடுத்துன்னா வேற விதமா நடந்துப்பா. இதுதான் லோகத்துல மனைவியா இருந்தாலும் அவளுக்கும் இதுதான் நடக்கிறது. அந்த மாதிரி நீ காட்டுக்கு போன உடனே ராமனை நீ அவஜ்ஞ பண்ணக்கூடாது என்று சொல்றாளாம். மிதம் ததாதிஹி பிதா மிதம் பிரதா மிதம் சுதா அமிதஸ்ய து தாதாரம் பர்த்தாரம் கான பூஜயேதி. இப்போ சீதா சொல்ற தாகமேவங்கதா சிரேஷ்டா சுத தர்ம பராபரா ஆரியே கிம் தோம கிம் அவமன்யேயம் ஸ்திரியா பர்த்தாஹி தெய்வதம் அப்படின்னு நீங்க சொல்லணுமான்னாமா எனக்கே தெரியும். பர்த்தா மிதம் ததாதிஹி பிதா மிதம் பிராதா மிதம் சுதா. ஒரு பெண்ணுக்கு அப்பா எவ்வளவு கொடுப்பா அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு சீதனம் கொடுக்க முடியுமோ அவனால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இந்த அகிகமான சுகத்துக்கு உண்டானதுதான் கொடுக்க முடியும். அப்பாவும் அவ்வளவுதான் கொடுப்பான், கூட பிறந்தவனும் அவ்வளவுதான் கொடுப்பான். பிள்ளையே இருந்தா கூட கல்யாணம் ஆற வரைக்கும் ஒரு மாதிரி அம்மா உண்ட நடந்துப்பான். கல்யாணம் ஆகி போச்சுன்னா உனக்கே எவ்வளவுமா கொடுத்துட்டு இருக்கிறது, அவளுக்கும் தான் கொடுக்கணும். இது போருமா, ஒத்திக்கு நீ ஒத்திக்கு எவ்வளவுமா உன உனக்கு அப்படின்னு அடுத்தது இப்படிதான் சொல்லி சொல்லுவானே தவிர அவனும் ஒன்னும் கொடுக்க மாட்டான். ஆகையால அமிதமாக அளவிட முடியாததை கொடுக்கறது. அமிதசியத்து தாத்தாரம் பர்த்தாரம் கானா கான பூஜையேத்துன்னு பர்த்தா தான் அமிதமானதை கொடுக்கறாருன்னா ஆமுஷ்மிக்கும். பர்த்திரு சுஸ்ரூஷ பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், அளவிட முடியாதது கிடைக்கும். அப்பேற்பட்ட பர்த்தாவை நான் பூஜை பண்ணாத போயிடுவேன்னா எந்த நிலையிலையும் நான் அப்படியே நான் பாத்துக்கிறேன். அவருக்கு எந்த விதமான அவமானமும் இல்லாதபடி நான் பாத்துக்கிறேன். உங்களுடைய வார்த்தையை நான் அப்படியே பரிபாலனம் பண்றேன்னு சீதை பிரதிஜை பண்றாளாம். இத கேட்ட உடனே கௌசல்யக்கு அவ்வளவு சந்தோஷமா அவளை கட்டிண்டு கல்ல ஜலத்தோட சொல்லி அனுப்பிக்கிறா. இவா எல்லாரும் கிளம்பி போற அந்த சமயத்துல சுமித்ர பாக்குற, சுமித்ர வந்திருக்கா, சுமித்ரைய சேவிக்கிறா. அங்க பக்கத்துல இருக்க சுமித்ரைய பார்த்து அபி மாதுஹோ சுமித்ராய ஜக்ராஹ சரணோ புனஹ அன்வக்ஷம் லக்ஷ்மணோ பிராதுஹு கௌசல்யாம் அப்யவாதயதி தம் மந்தமானம் ருததி மகதா சௌமித்ரி மப்ரமீதி ஹிதகாமா மகாபாஹும் மூர்த்திபாக்ராய லக்ஷ்மணம் சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுஹ்ருஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீ புத்ரப்ராதரி கச்சதி. லக்ஷ்மணர் விழுந்து சுமித்ரைய சேவிக்கிறார். சுமித்ரை அப்படியே தூக்கிக்கிறார். சுமித்ர லக்ஷ்மணரை தூக்கிக்கிறார். மொத்தம் கொடுங்க, உச்சி மூடுறா, எல்லாம் பண்ணிட்டு சொல்றா ஒரு வார்த்தை சொல்றா. திருஷ்டஸ்தும் வனவாசாய சுஹுஜனே லக்ஷ்மணா, உன்னை நான் எதுக்கு பெற்றெடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு போறதுக்கோசரம்தான். என்னது இப்படி கூட ஒரு அம்மா ஒரு பையனை பெற்றுவாளன்னா இந்த காட்டுக்கு அனுப்பிக்கிறதுக்கோசரம். யார் சாதாரண அம்மாவோ இவ ராஜா மகிஷி, இவ தம்பையனும் ராஜாவா இருக்கணும் தானே ஆசைப்பட்டு எல்லாரும் பண்ணுவா. இது காட்டுக்கு போறதுக்கோசரம் உன்னை பெற்றெடுத்திருக்கேன்னு சொல்றாளே, இது என்ன நியாயம் கேட்டா ஒண்ணும் இல்லை, ராமனுக்கு சுஸ்ரூஷ பண்றதுக்கோசரம், சேஷவிருத்தி பண்றதுக்காக தான் உன்னை நான் பெற்றிருக்கேன். ஆகையால அந்த சேஷவிருத்திய ராமனுக்கு நீ கைங்கரியத்தை நீ பண்ணு, நீ அதுதான் குருஷோமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியத்தேன்னு நீ பிரார்த்தனை பண்ணிய, நீ பிரார்த்தனை பண்ண கைங்கரியம் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கைங்கரியம் முழுசா உனக்கு கிடைச்சிருக்கு. இங்க இருந்தா ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்னு பண்ணிட்டு போயிடுவா, அங்க நீ காட்டுல போனா உன்னை தவிர வேற யாரும் கைங்கரியம் பண்றதுக்கு இல்லாதவாடா போயிட்டு அப்படின்னால நீ ஒத்தனே முழுசா கைங்கரியம் பண்ணுவான். அதுக்காக தான் நீ உன்னை நான் வந்து பெற்றெடுத்திருக்கேன். சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுஹ்ருஜனே ராமே பிரமாதம் மாகாரிஷீ புத்ர பிராதரி கச்சதி. ராமே பிரமாதம் மாகாரிஷி, ராமருக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு நாள் அவர் புனரோசு நீ ஆசிலேஷம், அவ்வளவுதானே. அதில் எத்தனை அண்ணா தம்பி எத்தனை பேர் அண்ணா சொன்னத்தையே கேட்டுருக்கா, எவ்வளவு கோபம் போடுறா, எவ்வளவு சண்டை போடுறா, ஒவ்வொரு ஆசிலையும் பார்த்து தானே நம்ம இருந்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சமயத்திலையும் நீ ராமனிடத்துல நீ அபச்சாரப்படாது. நான் சொல்றேன்,
ராமே பிரபாதம் மாகர்ஷீஹி புத்ர பிராதரி கச்சதி. வெறும் அண்ணாவா நினைச்சுக்காத நீ, வியசனீவா சமருத்தோவா கதிரேஷதவா நக ஏஷ லோகே சதான் தர்மஹ யஜேஷ்ட வசகோ பவேத். சத்துக்களுடைய தர்மம் என்ன தெரியுமா? ஜேஷ்ட புத்திரன் அண்ணா என்ன சொல்றாரோ அதை அனுஷ்டிக்கிறது தான் சத்துக்களுடைய தர்மம். அந்த தர்மத்தை நீயும் பரிபாலனம் பண்ணும். ராமம் தசரதம் வித்தி மகம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். லக்ஷ்மணா நீ போயிட்டு வா, ரொம்ப சௌக்கியமா போயிட்டு வா. அந்த திவ்ய தம்பதிகளா இருந்துட்டு இருக்கா ராமனும் சீதையும், அவ ரெண்டு பேருக்கும் நீ சுசுரூஷ பண்ணு, கைங்கரியம் பண்ணு. இதுக்காக தான் உன்னை அனுப்பிக்கிறேன் நான். ராமனை யாரும் நினைச்சிட்டு இருக்கேன், ராமம் தசரதம் வித்தி. ராமன் வேற, உங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி வேற, இல்ல ராமனே தான் தசரதரா நீ நினைச்சுக்கோ அப்படின்னு. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதையை யாரா நினைச்சுக்கிறேன்னு? நான் தான். அம்மாவா நினைச்சுக்கோ. காட்ட போய் என்ன நினைச்சுக்கிறதுன்னா, அயோத்தியாம் அடவீம் வித்தி, அந்த காடுக்கே அயோத்தியாயம் நினைச்சுக்கோ. இப்படி இருந்தேனா கச்சதாத யதா சுகம், இப்படி நீ கைங்கரியம் பண்ணையானாக்கா உனக்கு எல்லா ஸ்ரேயஸும் ஏற்பட்டு போயிடும். ஆகையால நீ இந்த மனுஷன் என்று சொல்றாவோ. இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப விஷயங்கள் எல்லாம் சொல்றது. ராமம் தசரதம் வித்தி, இந்த தசரத சக்கரவர்த்தி இருக்க இவர் இந்த ஒரு பிறப்புல தான் உனக்கு தகப்பனாக இருந்துட்டு இருக்க. ஒரு ஔபாதிகமாக ஏதோ நாம புண்ணியம் பண்ணிருக்கோம், ராமர் வந்து பிதரம் ரோசியா மாசன்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்புறம் நினைச்சு பண்ணி அவர் அவதாரம் பண்ணார். நிருபாதிகமாக அப்பாவாக இருந்து இருக்கவர், பிதாவாக இருந்து இருக்கவர் யாருன்னு இவெல்லாம் ஔபாதிகள், அவர் நிருபாதிகம் வந்துக்குவான்னு நினைச்சுக்கோ அப்படின்னார். இது அதே மாதிரி நான் வந்து எனக்கு அம்மாவா இருந்துட்டு இருக்கிறது இந்த ஜென்மாலதான், உனக்கு எப்பவுமே அம்மாவாக இருந்துட்டு இருக்கிறது. சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய சன்யதாயினீம், சமஸ்த ஜனனி லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அம்மாவா இருந்து இருக்கிற மகாலட்சுமி தான் இந்த சீதா பிராட்டி. ஆகையால தசரதனாக இப்ப சொன்ன ராமர வந்து அப்பாவை நினைச்சுக்கோ. லோகத்துக்கெல்லாம் பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய தோமஸ்ய பூஜ்யஸ்ய குருகரீயான்னு லோகசிய சராச்சரஸ்ய பிதாசின்னு சொல்ற. ஆகையால கலாத்திரத்துக்கெல்லாம் நிருபாதிகமாக இருந்து இருக்கிற பிதாவாக இருந்து இருக்கிற ராமர். ஆகையால ராமம் தசரதம் வித்தி, தசரதன்றதுக்கு அப்பான்னு அர்த்தம் பண்ணிண்டு இவர் தசரதர் காட்டலாம். அவர் சிந்தவர் ராம் மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் வடவீம் வித்தி. அயோத்தி அட்டவி காடையே அயோத்தியா நினைச்சுக்கோ அப்படின்னு. எத்ர நாஸ்தி ஹரிஸ்தத்ர நவஸ்தவ்யம் கிருதாத்மனா வஸ்தவ்யம் தத்ர தத்ரைவ யத்ராஸ்தே மதுசூதனஹ. எந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் இல்லையோ, எந்த இடத்துல பெருமாள் பூஜிக்கப்படுகிறது இல்லையோ, சாட்சாத் மதுசூதனன் பூஜிக்கப்படுகிறது இல்லையோ, அந்த இடத்துல நாம வாசம் பண்ணக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கிறது, சத்துக்களுக்கு சொல்லிருக்கு. அப்போ அயோத்தியை விட்டு ராமர் போயிட்டேருனாக்கா ராமர் எழுந்தவர்களுக்கு என்ன, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் காட்டுல இருந்தாலும் அங்க அந்த இடம் தான் நாம வசிக்க வேண்டிய இடமா போயிடுத்து. அடவீம் அயோத்தியாம் வித்தி, அந்த காடையே அயோத்தியா நினைச்சுக்கோ. ஏன்னா ராமர் இருக்கிற இடம் பெருமாள் இருக்கிற இடம், ஆகையால அங்க இருந்த ராமம். இது என்ன சொல்றாருன்னா, ஜேஷ்டபிராதா பித்ரு சமஹான்னு சொல்லியிருக்கு. ஜேஷ்டபிராதாவா இருந்திருக்கவர் பித்ருக்கு அம்மாவுக்கு, அதாவது அப்பாவுக்கு சமமா இருக்கிறபடினால, உனக்கு ஜேஷ்டபிராதாவா இருக்கிறபடினால அவரை தசரதரா நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். உனக்கு மன்னியா இருக்கவள்ளையோ அவளே தாயாரா நினைச்சுக்கோ. அண்ணா வந்து அப்பாவா இருந்தாருன்னா அப்பாவா நினைச்சுக்கணும்னா மன்னிய தாயாரா நினைச்சுக்கணும். ஆகையால நீ இருந்திருக்கோ அப்படின்னா, ராமம் தசரதம் வித்தி அப்படின்னா, இது ராமம் தசரதம் வித்தி, இது மருந்துக்கோசரம் கஷாயம் சாப்பிடுற மாதிரி
சில சமயங்கள்ல நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கேன்றதுக்கோசரம் நாம சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். சாஸ்திரத்துல சொல்லிருக்கு ஜேஷ்ட பிராதாவை தகப்பனாருக்கு சமமா நினைச்சுக்கணும்னு சொல்லிருக்கு. உள்ளே உள்ளபடியா அவனுக்கு ஒரு அந்த ஜேஷ்ட பிராதாவனிடத்துல ஒரு பிரதிபத்தி வராது, ஈடுபாடு வராது. என்ன பண்ணி தொலைக்கிறது, அவர் பெரியவரா போயிட்டு நம்ம என்ன எதிர வார்த்தை பேசக்கூடாது, இன்னும் தள்ளையத்தன்னு போறதுன்றது இருக்க, அது எத்தனையோ பேர் நடந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரம், எத்தனையோ ஆத்துல நடக்கிற சமாச்சாரம். அந்த மாதிரி இல்ல இங்க. ராமம் வித்தி, அவர் ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரமயதாம் வரஹ, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர். அந்த ராமனை பார்க்கச்சேயே உனக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வராது. ஆகையால ராமனுடைய குணங்கள் நீயே தான் சொல்ல போற. ஹனுமாரிடத்துல தன்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிற நான் யார் தெரியுமா, அவருடைய தம்பி. குணைர் தாஸ்யம் உபாகதா, ராமருடைய குணங்களாலே ஈர்க்கப்பட்டு அவருக்கு அடிமையாக ஆனவன் நானு என்று சொல்லிக்கிற. ஆகையால ராமன், நீ அந்த ராமனிடத்துல நீ வந்து பணிவிடை செய்யும்படியாக இருக்கணும். மகம் வித்தி, நான் எப்படி உனக்கு எப்பவுமே அனுகுணமாக உன்னுடைய நல்லதையே நான் நினைக்கிறவளாக நான் இருந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரிதான் சீதா பிராட்டியும் லோகத்துல இருக்கவாள் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கிறவளாக இருந்துட்டு இருக்கா, அப்பேற்பட்டவள் என்னாக நினைச்சுக்கோ அப்படின்னார். அயோத்தியாம், இது லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ராமனையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவளாக இருந்துட்டு இருக்கா, அயோத்தியில இருந்துட்டு இருக்கிறவா. அந்த மாதிரி அந்த காட்டுக்கு போயிட்டவனாக்க, அங்க காட்டுல இருக்கிற மகர்ஷிகள்லாம், அங்க இருக்கிற பிராணிகள்லாம் ராமரையும் சீதையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஆகையால அதுவே அயோத்தியா நினைச்சுக்கோ என்று சொல்றாளாம். ராமம் தசரதம் வித்தி, இன்னொன்னு சொல்றேன் கேளு, எப்ப ராமர் காட்டுக்கு போயிட்டாரோ நீ திரும்பி வரைக்கும் நிச்சயம் தசரதர் இருக்க மாட்டேறான். இதெல்லாம் அந்தர்கதமான அர்த்தம் இது. ஆகையால இனிமே அப்பா யாரு, உனக்கு அப்பா யாருன்னா இவர் தான் அப்பா. ராம தசரதம் வித்தி, திரு நான் இருப்பனே 14 வருஷம் கழிச்சு நீ வரச்சையும் நான் இருப்பனே அப்படின்னா, அசத் சமா விதவா, கணவன் இல்லாத போயிட்டாள்னாக்கா அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணு சத்து அவளுக்கு இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதானா. நான் 14 வருஷம் கழிச்சு நீ வரச்சே நான் ஜீவிச்சுட்டு இருந்தேன்னா கூட நான் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான். ஆகையால நானும் இல்லாதவளதான் நான் ஆயிடுவேன். மாம் வித்தி ஜனகாத்மஜம், அப்ப நீ மதனியை தான் நீ அம்மா மாதிரி நீ நினைச்சிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிக்கணும் என்று சொல்லலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட அர்த்தங்கள், இவ்வளவு அர்த்தங்கள் அதுல ஏற்படுறது. ராமம் தசரதம் வித்தி, என்ன உங்க அப்பா எப்படி ஸ்திரீ பரதந்திரரா கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு அது இப்போ உன்னை காட்டுக்கு போற மாதிரி நிலைமை வந்திருக்கோ, அதே மாதிரி ராமரும் அப்பா வாட்டம் சீதையினுடைய வார்த்தை கேட்டு அவருக்கு ஒரு சிரமம் வந்தாலும் வரும். என்ன வரும், அந்த மாரீச்சன் வந்து மாயமானா வந்திருக்கச்சே, அப்போ ராமர் சொல்ற இது நிஜமாக அப்படிப்பட்ட மான் இல்ல, இது போய் இதுல ஆசைப்படாதேன்னு பிடிவாதம் பிடிச்சு நீ போய் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்ன. அவளை தனியா லக்ஷ்மணரை விட்டுட்டு அவளை விட்டுட்டு போனா, எந்த காரணத்தை கொண்டும் நீ லக்ஷ்மணரை பிரியக்கூடாதுன்னு சொன்னா கேட்கல, வேசி அனுப்பிச்சா லக்ஷ்மண். அந்த மாதிரி சன்னிவேசம் எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி ஒரு சந்தேசம் சன்னிவேசம் வரும், ஒரு நிலைமை வரும், அந்த சமயத்திலயும் நீ பணிவிடை பண்ணணும். ஆகையால ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகா, அது மாத்திரமில்ல ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராமத்துல தசரத சக்கரவர்த்தி ஒரு நல்ல காரியம் பண்ணிருந்தாக்க, அந்த நல்ல காரியத்தை பார்த்த உடனே கூட இருந்திருக்கிற மகிழ்ச்சிகள்லாம் கொண்டாடுவா. அந்த மாதிரி ராமர் ஒரு சமயத்துல 16,000 ராட்சசர்களையும் அழிக்க போறார். அப்பா வந்து அவரை பார்த்தாருனாக்க தசரத சக்கரவர்த்தியாகட்டும் நினைச்சுக்கோ. ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்மஜாம், அந்த மகிழ்ச்சிகள்லாம் கொண்டாடுற மாதிரி சீதா பிராட்டி ராமனை கொண்டாடி அவரை அணைச்சிப்பா. ஆகையால மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதோட மட்டுமில்லாமல் ராமம் தசரதம் வித்தி, தசரத சக்கரவர்த்தி ராமரை விட்டு ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி
ராமரும் சொல்லுவார் சீதா பிராட்டியை விட்டு ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றார். ஆனா இந்த பட்ட பாடெல்லாம் பார்க்கச்சு நான் இப்போ உங்களை பார்த்து எப்படி நான் இருந்துட்டு இருக்கேனோ அந்த மாதிரி அனுதபிக்கிற மாதிரி நீங்கெல்லாம் உங்களை பிறந்தாலும் ரொம்ப கஷ்டமாயிடும், அயோத்தியை பிறந்தான்னு சொல்ற மாதிரி இல்லாதபடி அந்த லோகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ஆர்த்த சுரத்தினால வர மாதிரி இங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எல்லா சமயத்திலையும் ராமனுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு நீ இருக்கணும் என்று சொன்னார். ராமர் பெருமாள், சீதா பிராட்டி மகாலட்சுமி, அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நீங்க கைங்கரியம் பண்ணும். நீ கைங்கரியம் பண்ற இடமே அதுதான் ஸ்ரீவைகுண்டம். ஆகையால ராமனுக்கு நீ கைங்கரியம் பண்ணு சொல்லு. ராமம் தகிருதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். அயோத்தியாம் அடவீம் வித்தி, அயோத்திய அடவியும் அந்த காட்டையே அயோத்தியாக நினைச்சுண்டு நீ போயிட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்புகிறாளாம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹிஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.